இனிய காலை வணக்கம். இந்த சனிக்கிழமை காலை தென்றல் நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி இன்னைக்கு உங்க கூட இருக்க போறது நான் பூர்ணிமா. ஏன் இந்த சனிக்கிழமை அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு கேக்குறீங்களா? இன்னைக்கு வந்து மிலாது நபிக்கு உங்க எல்லாருக்கும் விடுமுறை. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு கார்த்திகை தீபமும் கூட. அப்போ ரொம்பவே விசேஷமான சனிக்கிழமை தானே. இன்னைக்கு சில சிறப்பு பகுதிகள் உங்களுக்காக ஒளிபரப்ப போறோம். அது பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் பகுதி மனசில் பூ மலரும் பகுதி பார்க்கலாம். இன்னைக்கு ஜெயஸ்ரீ அவை அவர்கள் என்ன சொல்ல போறாங்கன்னு பாப்போமா. சென்னை சமூகத்தின் மகிழ்ச்சி. ஒருத்தர் தவறு செய்யும் போது ஏன் அவரை வந்து நாம சட்டப்படி தண்டிக்க வேண்டும்? மன்னிச்சு விட்டுடலாமே. இப்ப நாம எல்லாருமே வந்து சமூகங்களாக, குழுக்களாக இப்படித்தான் நாம வாழறோம். அது ஒரு நம்ம வேலை செய்கிற இடங்களாக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்கூலாக இருக்கலாம், இல்லை ஒரு அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ், கேட்டட் கம்யூனிட்டிஸ், இதில் இங்கே எல்லாமே வந்து நாம் ஒரு சமூகமாக, ஒரு கம்யூனிட்டியாக நாம் வாழறோம். அப்போது ஒவ்வொரு இடத்துலையும் சில விதிமுறைகள் இருக்கும், ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சிஸ்டம், ஒரு அமைப்பு இருக்கும். இந்த விதிமுறைகள் எதுக்குன்னா, இந்த விதிமுறைகளை நாம் அத்தனை பேருமே கடைபிடித்தால்தான் அந்த அமைப்பு அப்படிங்கிறது சரியாக செயல்பட முடியும். இப்போ விதிமுறைகள் அப்படின்னாலே அதை நாம மீறாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிச்சயமாக இருக்கும். இந்த விதிமுறைகளை எல்லாரும் நாம கடைபிடிக்கும் போதுதான் ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு தீங்கு விளைவிக்காமல் இருக்க முடியும், ஒரு குழுவாக நாம முன்னேற முடியும். இது அத்தனையுமே வந்து அந்த காஸ் இஃபெக்ட், அந்த காரணம் விளைவு, அதன் அடிப்படையில் தான் இருக்கும். ஸோ இந்த விதிமுறைகள் அப்படிங்கிறது இருக்கும்போது அதனை நாம் கடைபிடிக்கும் போது இந்த காரணம் என்பது சரியாக இருக்கும், அதைத்தான் நாம் உறுதி பண்ணுறோம். இது நாம் உறுதி செய்யும் போது அது ஆட்டோமேட்டிக்காக அந்த விளைவுகளும் சரியாகத்தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு விதிமுறைகளை நாம் உடைக்கும் போது அந்த சிஸ்டம் வந்து ஒரு ஃபெயிலியர் ஆகும், தோல்வி அடையும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பர்க்லர் அலாம் சிஸ்டம், அது பர்க்லர் அலாம் சிஸ்டம் அப்படின்னா நம்ம அந்த யாராவது ஒரு திருடனோ இல்லை யாராவது உள்ள வந்துட்டா அந்த எச்சரிக்கை மணி ஒலிக்கணும், அது அலறணும், இதுதான் சிஸ்டம். ஆனால் இது சரியாக செயல்படணும் அப்படின்னா அந்த மின்சார இணைப்பு வந்து துண்டிக்கப்படாமல் இருக்க வேண்டும். இந்த மின்சார இணைப்பு எப்பவுமே சரியா இருக்கணும், அப்பதான் இந்த சிஸ்டம் வேலை செய்யும். ஒருவேளை யாராவது வந்து இந்த மின்சார இணைப்பை துண்டித்தால் அப்போ அந்த நாள் வந்து நமக்கு ஏதோ ஒரு களவு ஏற்பட்டால் அந்த சிஸ்டம் ஃபெயில் ஆனதுனால அதனுடைய பின் விளைவுகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ யாரோ ஒருத்தர் செஞ்ச அந்த தப்பு, அந்த மின்சாரத்தை துண்டித்ததால் நிறைய பேருக்கு மற்றவங்களுக்கு கஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம். இப்போ அந்த சிஸ்டம் ஃபெயிலியர் ஆனதுனால நிறைய பேருக்கு கஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம். இப்போ இந்த மின்சாரத்தை துண்டித்தது ஒருத்தர் தெரிஞ்சே செஞ்சிருக்கலாம், இல்லை தெரியாமலும் செய்திருக்கலாம். இப்போ ஒருத்தர் தவறு செய்யும் போது தன்னுடைய தவறை அவர் புரிந்து கொண்டு மனம் வருந்தலாம், ஒரு திருத்தம் செய்யலாம். அந்த திருத்தம் அப்படிங்கிறது என்ன? நான் இதை மீண்டும் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வரலாம். ஆனா இப்படி அவங்க செய்யும் போது ஒன்று ஒரு விஷயம்தான் நமக்கு ஊர்ஜிதமாகுது, அதாவது அவங்க செஞ்ச தப்ப மீண்டும் செய்ய மாட்டாங்கன்னு. ஆனால் ஏற்கனவே செய்த தவறுடைய விளைவுகளை சரி செய்ய முடியலாம், இல்லை சரி செய்யாமல் முடியாமலும் போகலாம். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஒரு தவறு செய்யும் போது, நம்ம ஒரு திருத்தம் செய்யும் போது அந்த தவறின் விளைவுகள் அத்தனையும் நாம சரி செய்ய முடியும்னு நாம சொல்ல முடியாது. அப்போ இதை
இந்த கஷ்டம் யாருக்கு ஏற்பட்டதோ அவர் நினைக்கலாம், இந்த கஷ்டம் எனக்கு இவங்களால தான் ஏற்பட்டது, இவங்க நிச்சயமா தண்டிக்கப்படணும் அப்படின்னு நினைக்கலாம். அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். இவருக்கு தண்டனை கொடுத்தால்தான் இன்னொரு வாட்டி இந்த மாதிரி செய்ய மாட்டார் அப்படின்னு நினைக்கலாம். ஆர் தண்டிக்க ஏன் விரும்புறார்னா இவர் தன்னுடைய தப்பை ஒப்புக்கொள்ளவே இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். இல்ல இவர் மனம் வருந்தவே இல்லையே, ஏன்னா சில பேர் இருப்பாங்க, ஆமா நான் தப்பு செஞ்சேன், ஏன் அவன் மட்டும் யோகியமா அப்படின்பாங்க. இல்ல பாதிக்கப்பட்டவர் நினைக்கலாம், இவரை நான் தண்டிக்கும் பொழுது இன்னொருவர் இதை பாக்குறாங்க, நிச்சயமா இந்த தண்டனைக்கு பயந்தாவது அவங்க இன்னொருத்தருக்கு தீங்கு விளைவிக்க மாட்டாங்க, இதுக்காகவாவது இவரை தண்டிக்கணும் அப்படின்னு நினைக்கலாம். இப்படி நாம இந்த தண்டனைக்கு பயந்தாவது நம்ம இந்த விதிமுறைகளை எல்லாம் துல்லியமாக கற்கலாம், இந்த விதிமுறைகளை நாம உடைக்காமல் இருக்கணும் அப்படின்னு நாம பிரயத்தனப்பட்டு முயற்சி செய்வோம். சில பேர் வந்து ஒரு இம்மெச்சோர்னு சொல்லுவோம், ஒரு மன முதிர்ச்சி இல்லாம இருக்கும்போது அவங்களுக்கு இது தவறுனே புரியாமல் கூட இருக்கலாம், ஆனாலும் கூட இந்த தண்டனைக்கு பயந்தாவது இந்த தவறை அவங்க செய்யாமல் இருக்கலாம். இப்போ எல்லாருமே வந்து தானே மற்றவங்களை வந்து தண்டிக்கணும் அப்படின்னு முற்பட்டால் ஒரே குழப்பம்தான் ஏற்படும். இப்போ ஒரே தவறுக்கு சில பேரை அதிகமா தண்டிக்கலாம், கடினமாக தண்டிக்கலாம், சில பேருக்கு வந்து அந்த தண்டனை கொஞ்சம் எளிதாக இருக்கலாம். இப்போ சட்டங்கள் அப்படின்னும் போது அந்த சமூகத்திற்கு ஏற்பதான் சட்டங்கள் வகுக்கப்படுகின்றன. அப்போ அந்த சட்டங்கள்ல இந்த விதிமுறைகளை மீறினால் இதுதான் தண்டனைன்னு தெளிவா இருக்கும். அந்த சமூகத்துல இருக்கிற அத்தனை பேருக்குமே ஒரு தவறு செய்தால் அதற்கு ஒரே மாதிரியான தண்டனை தான் இருக்கும். சில பேருக்கு அதிகமாகவும் சில பேருக்கு குறைச்சலாகவும் இருக்காது. எல்லாரும் ஒழுக்கத்தோட இருக்கணும், எல்லாரும் இந்த விதிமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த சட்டங்களுடைய நோக்கமாக இருக்கும். சில பேரை வந்து தனி அறையில சிறைவாசம் இருக்கும், அதுக்கு கூட அதை பார்த்தீங்கன்னா ஒரு அவங்கள வந்து ஒரு தியானம் செய்ய வைக்கிற மாதிரி, ஒரு சுய உணர்வு உணர்தல் பயிற்சி கொடுக்கற மாதிரி அது ஆயிடுது. சில பேர் இந்த தண்டனைக்கு அப்புறமா மனம் வருந்தி திருந்துறவங்களும் இருப்பாங்க. சில பேர் வந்து இந்த தண்டனையை அவங்க அனுபவிச்ச அப்புறமா இந்த கசப்பான அந்த அனுபவத்திற்கு அப்புறமா இதை மறுபடியும் நாம அனுபவிக்க கூடாது அப்படிங்கிற பயத்திலேயாவது அந்த தவறை செய்யாம இருப்பாங்க. ஆனா நாட்டிற்கு நாடு இந்த சட்டங்கள் அத்தனையும் வேறுபடுது. இருந்தாலும் கூட ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த ஒழுக்க நெறிகளை கடைபிடித்து இந்த ஒழுக்க நெறிகளுக்கு ஏற்பதான் சட்டங்கள் தீட்டப்படுகின்றன. இப்போ இந்த பிரபஞ்ச நியதிகள் படி சுய உணர்வுன்னு சொல்லுவோம், யாருமே தன்னுடைய சுய உணர்வை கவனத்தை இழக்கக்கூடாது, எப்பவுமே கவனத்தோட தான் நாம சிந்திக்கணும், பேசணும், செயல்படணும். அதே மாதிரி நாட்டோட சட்டங்களை எடுத்துக்கோங்க, குடிப்பழக்கம், போதை பொருள் உட்கொள்ளுதல், இதற்கெல்லாம் எதிர்த்து நிறைய சட்டங்கள் இருக்கும். இந்த சட்டங்கள் எல்லாம் இல்லைன்னா நாமெல்லாம் எப்படி இருப்போம்னு யோசிச்சு பாருங்க. காலம் காலமாக ஒவ்வொரு அரசும் அதனுடைய சட்டங்களும் மேம்பட்டு கொண்டேதான் இருக்கு. இப்ப அந்த காலத்துல கூட மன்னராட்சி எல்லாம் இருக்கும்போது அரசவையில இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, ஆன்மீக குருக்கள் இருந்து இவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருப்பாங்க. ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு உதவியா இருப்பாங்க. ஒரு நாட்டுடைய சட்டங்கள் அத்தனையுமே அங்க இருக்கிற மக்களுடைய நன்மைக்காகத்தான், அந்த காரணம் விளைவு அப்படிங்கிற அடிப்படையில தான் எல்லா சட்டங்களும் அமைக்கப்படுகின்றன. அந்த அரசு அப்படிங்கிறது ஒரு குழு, எல்லா மக்களுக்கும் வழிகாட்டியா அவங்க இருக்காங்க. இதனுடைய சட்ட அமைப்பு அப்படின்னாலே ஒருத்தர் மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிப்பதை தடுப்பதற்காகத்தான் இந்த அமைப்பே இருக்கு. இந்த
இந்த மனசில் பூ மலரும் பகுதி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்மளை பற்றி யோசிக்க வைக்குது. அதாவது நம்ம வந்து எப்படி இருக்கோம், நம்ம எப்படி வாழறோம் அப்படிங்கிறது யோசிக்க வைக்குது. ஆனால் நம்மளை பற்றி நாமளே உணர்ந்தா மட்டும் போகாது, பாக்கி பேரோட எப்படி வாழணும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இதுதான் நான், இப்படி தான் என்னால் இருக்க முடியாது, இது மாற்றிக்க முடியாது, இதுதான் நான் அப்படிங்கிறது வந்து எப்பவுமே வேலை செய்யாது. சிலது விட்டு கொடுத்து போகணும், சிலது நம்ம மாற்றிக்கணும். ஒரு சமுதாயத்தில் இருக்கும்போது இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியம் இல்லையா. ஸோ அடுத்த பகுதி தமிழ் விருந்தில் நம்ம இதுதான் பார்க்க போகிறோம், ஒரு தேசத்தோட ஒட்டி வாழறது எப்படி அப்படிங்கறத சொல்ல போறாங்க தமிழ் விருந்து. இதோ உங்களுக்காக தேசத்தோடு ஒட்டி வாழ் என்பது ஔவையார் ஆத்திச்சூடியில் சொன்ன அருமையான வாசகம். யார் ஒருவர் நாட்டின் மீதும் மொழியின் மீதும் பற்று வைக்கிறார்களோ அவர்களிடம் குற்றம் குறை இருக்காது என்பது உலகறிந்த உண்மை. நீங்கள் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் பாருங்க, அன்றாட நடக்கிற நிகழ்வே நமக்கு வாழ்க்கையில் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கு. நீங்கள் நம்ம பால் காய்ச்சுவோம் வீட்டில், நீங்கள் இன்னைக்கெல்லாம் வந்து பால் குக்கர் வந்துடுச்சு, அதனால் பெரும்பாலும் பெண்களுக்கு பால் பொங்கிறதே தெரியாது. அன்னைக்கெல்லாம் அந்த எங்களுடைய தாத்தா பாட்டி அந்த வாழ்க்கையில் விறகடுப்பில் தான் சமைப்போம், மண் பாண்டத்தில் தான் வந்து பால் காய்ச்சுவோம். அப்படி பால் காய்ச்சும் போது நான் பார்த்துருக்குறேன், கண் கூட பார்த்துருக்குறேன், என் அம்மா டம்ளரில் கொஞ்சம் தண்ணியை வச்சு பக்கத்தில் உட்காந்துருப்பான். ஏன் தண்ணியை வச்சு பக்கத்தில் உட்காந்துருக்காங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளாக சந்தேகம் இருக்குது. என்ன ஆகுது தெரியுங்களா, அப்படியே அந்த விறகடுப்பில் பால் காய்ச்சும் போது அப்படியே பால் பொங்கி வரும். அப்படி பால் பொங்கி வரும்பொழுது டக்குன்னு அந்த தண்ணியை அதுக்குள்ளே ஊற்றுவா, அந்த பொங்கி வர்ற பால் அப்படியே அடங்கிடு. இது வாழ்க்கையில் எதை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கு தெரியுங்களா, பொதுவாகவே பாலும் தண்ணீரும் நண்பர்கள், பாலும் தண்ணீரும் நண்பர்கள். இப்போ நெருப்பை வச்சு அந்த பாலை காய்ச்சறோம், அப்படி பாலை காய்ச்சும்போது அந்த நெருப்பு என்ன செய்யும், அந்த தண்ணியோட அந்த பாலோட நண்பனான தண்ணியை சுண்ட வச்சிரு. இப்போ தண்ணி சுண்டுனதுனால அந்த பாலுக்கு கோபம் வருது, ஏன் நெருப்பே என் நண்பனை நீ எங்கிட்ட இருந்து பிரிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி அப்படியே பொங்கி வந்து உன்னை என்ன செய்யறம்பார் அணைக்கிறம்பார் அப்படின்னு நீங்கள் அந்த பால் பொங்கி வரும்போது அப்படியே விட்டுட்டீங்கன்னா அது பொங்கி வந்து அந்த நெருப்பை அணைச்சிரும். அதனால் என்ன பண்ணுவாங்க, அந்த டம்ளரில் வச்சிருக்கிற தண்ணியை ஊற்றி இந்தா பிரிந்த உன்னுடைய நட்பு உன்னோடு சேர்ந்து விட்டது அப்படின்னு அந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றுன உடனே தன் நட்பு கிடைத்த சந்தோஷத்தில் அந்த பால் அடங்கி போகும். இது வாழ்க்கையில் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம். அப்போ யார் ஒருவர் மொழியின் மீதும் தேசத்தின் மீதும் பற்று வைக்கிறார்களோ அங்கு குற்றம் இருக்காது. இப்போ நாட்டு பற்றையும் மொழி பற்றையும் பாரதி போல பேசியவர்கள் இந்த மண்ணில் யாருமே கிடையாது. அவனுடைய மொழி பற்றுக்கு ஒரு உதாரணம், காந்தியடிகள் நம்முடைய சுதந்திர போராட்டத்திற்காக இங்கு நம்முடைய சென்னை மெரினா கடற்கரையில் பேசுறதுக்காக வருகை தந்திருக்காரு. பாரதி வந்து மொழிக்காக ஒரு கருத்தரங்கு நடத்துகிறா. அப்போ காந்தியடிகள்கிட்ட போய் சொல்கிறா, மிஸ்டர் காந்தி நான் மொழிக்காக ஒரு கருத்தரங்கு நடத்துகிறேன், நீங்கள் அதில் வந்து இன்னைக்கு கலந்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ காந்தியடிகள் சொல்கிறாரு, இல்லை நான் நெடுந்தொலைவில் இருந்து வந்ததுனால நான் ரொம்ப சோர்வாக இருக்கிறேன், இன்னொரு நாள் பார்க்கலாமே. உடனே பாரதிக்கு புசுக்குன்னு கோபம் வரு, இன்னொரு நாள் எல்லாம் முடியாது, இன்னைக்கு முடிந்தால் வாரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். அப்புறம் அடுத்த நாள் சென்னை கடற்கரையில் காந்தியடிகள் ரொம்ப அழகாக நம்முடைய நாட்டுப்பற்றை பற்றி ஆங்கிலத்தில் பேசுகிறார். இது வந்து பாரதிக்கு தெரியுது. உடனே பாரதி என்ன செய்கிறா, காந்தியடிகளுக்கு ஒரு கடிதம் போடுறா. என்னன்னு போடுறா, காந்தியடிகள் இந்திய மொழிகள் எத்தனையோ இருக்குது, ஏன் உங்களுடைய தாய்மொழியான குஜராத் மொழியும் கூட இருக்குது, நீங்கள் அதுலேயும் கூட பேசியிருக்கலாம், ஆனால் யார் ஒருவரை இந்த நாட்டை விட்டு நம்ம வெளியேற்ற வேண்டும் என்று போராடி கொண்டு இருக்கிறோமோ அவர்களுடைய மொழியில் நீங்கள் பேசுனீங்களே, இதுக்கு மொழிக்கு துரோகம் செய்த மாதிரி ஆச்சலான்னு ஒரு கடிதத்தை போட்டேன். காந்தி படித்தார், படிச்சுட்டு அவருக்கு சிரிப்பு வந்துடுச்சு. ஏன்னா அந்த கடிதத்தை வந்து பாரதி ஆங்கிலத்தில் தான் எழுதியிருக்கிறார், பன்மொழி புலவன் இல்லையா, ஆங்கிலத்தில் தான் எழுதியிருக்கிறார். காந்தியடிகளுக்கு சிரிப்பு வந்துடுது. உடனே என்ன பண்ணார், அவர் மறுகடிதம் போட்டார், மிஸ்டர் பாரதி உங்களுடைய அந்த மொழி பற்றை நான் மதிக்கிறேன், நான் வந்து ஆங்கில மொழியில் பேசுனது தவறுன்னு சொல்லி சுட்டி காட்டி நீங்கள் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறீங்க, ஏன் நீங்கள் உங்களுடைய தாய்மொழியான தமிழ் மொழியில் எழுதியிருக்கலாமல்ல, நீங்கள் எதுக்கு ஆங்கிலத்தில் எழுதுனீங்க அப்படின்னு கேட்டான். உடனே பாரதி, அப்போல்லாம் கடித போக்குவரத்து இருந்துச்சு,
உடனே பாரதி கடிதம் போடுறா, நான் பிறரை திட்டுவதற்கு என் தாய்மொழியை ஒருபொழுதும் பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லி இந்த தாய்மொழியினுடைய உயர்வை பாரதி உயர்த்தி பிடித்தா. இது அவனுடைய மொழி பற்றுக்கு ஒரு உதாரணம். நாட்டு பற்றுக்கு என்ன உதாரணம் தெரியுமா? எப்பவுமே திண்ணையில் உட்கார்ந்துருப்பான், ஒரு குடுகுடுப்பக்கார வருவான், வந்து சொல்லுவா பாரதி வீட்டை பார்த்துட்டு, இந்த வீட்டுக்கு நல்ல காலம் பிறக்குது, இந்த வீட்டுக்கு நல்ல காலம் பிறக்குதுன்னு தினம் சொல்லுவா. பாரதி ஒண்ணுமே பேச மாட்டாரு. அன்னைக்கு வந்து அதே மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தா இடுப்பு வேட்டியை ஊத்து கொடுத்துட்டாரு. செல்லம்மாவுக்கு பயங்கர கோபம், என்ன இடுப்பு வேட்டியை கலட்டி கொடுத்துட்டீங்கன்னு. குடுகுடுப்பக்காரன் வந்து குறி சொன்னாண்டி, அதனால கொடுத்தேன். அவன் டெய்லி வர்றதானே, தினந்தோறும் சொல்றதானே, எப்பவும் கொடுக்காம இன்னைக்கு ஏன் வேட்டியை கொடுத்தீங்கன்னு. அப்போ ஒரு வார்த்தை சொன்னாரு, செல்லம்மா அவன் இத்தனை நாள் இங்க வந்து இந்த வீட்டுக்கு நல்ல காலம் பிறக்குது, வீட்டுக்கு நல்ல காலம் பிறக்குதுன்னு சொன்னா, ஆனா இன்னைக்குதான் இந்த நாட்டுக்கு நல்ல காலம் பிறக்குதுன்னு சொன்னாண்டி வேட்டியை கொடுத்துட்டேன்னு சொன்னா, யார் ஒருவர் மொழியின் மீதும் நாட்டின் மீதும் பற்று வைக்கிறார்களோ அங்கு குற்றம் இருக்காது. இப்போ என் வீட்டில் நீங்கள் நம்ம நினச்சா நம்ம பிள்ளைகளுக்கு தேசப்பற்ற கொடுக்க முடியும். பொதுவாக என் பையன் சாப்பிட்டு வருவா, சாப்பிட வருவா, அம்மா சாப்பாடு போடுங்க அம்மா, சாமி கும்பிட்டியான்னு கேட்பேன். நான் கும்பிட்டேன், இப்போ இந்த தேசத்துக்கு ஒரு வணக்கம் பெய்யும்பேன். என் பையன் கேட்பா, அம்மா சாமி கும்பிட்றதுக்கு வீட்டில் சாமி படத்தை மாட்டி வச்சுருக்கிறேன், இந்த தேசத்துக்கு நீ என்னம்மா அடையாளம் வச்சுருக்கிற, நான் எப்படி வணங்குறதுன்னு கேட்டா, நான் வெரி சிம்பிளாக சொல்லி கொடுத்தேன் பாருங்க, நீ சாப்பிட்ற சாப்பாட்டில் தேசம் தெரியுதுடானே, எப்படிமான்னு கேட்டா, கீழே போட்டுருக்கிற வாழலையோட நிறம் என்னடான்னு கேட்டேன், பச்சைனா, அதுக்கு மேலே போட்டிருக்கிற சாப்பாட்டோட நிறம் என்னடான்னு கேட்டேன், வெள்ளைனா, அதுக்கு மேலே ஊற்றி இருக்கிற குழம்போட நிறம் என்னடான்னு கேட்டேன், சிவப்புனா, மேலே சிவப்பு நடுவில் வெள்ளை கீழே பச்சை, இது எதை காட்டுகிறதுன்னு. உடனே அவன் சொன்னான், அம்மா நம்ம தேசிய கொடியை காட்டுதுன்னா. உடனே அவன் குறும்புக்காரன் கொஞ்சம், அவன் கேட்டா, இதில் தான் அசோக சக்கரம் இல்லையேனா, ஒரு அப்பளத்தை பொறிச்சு கொண்டு வந்து வச்சு இதுதாண்டா அசோக சக்கரம்னு சொல்லி, நாம் நினைத்தால் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேசப்பற்றை நம்மால் கொடுக்க முடியும். ஹாங்காங்கில் ஒரு கேளிக்கை விடுதி, கேளிக்கைனா நீங்கள் சாதாரண கேளிக்கை இல்லை, அத்துணை அசிங்கங்களும் அரங்கேறக்கூடிய ஒரு கேளிக்கை விடுதியில், அது பெண்கள் தான் பெரும்பாலும் அங்கே நடத்துவாங்க, அந்த கேளிக்கை விடுதியில் அத்தனை அவ லட்சணங்களும் அரங்கேறிட்டுருக்குது. ஒரு ரெண்டு பேர் மேசையில் எதிரெதிரில் உட்காந்தாங்க, பேசிகிட்டு இருந்தவங்களுக்குள்ளே டக்குன்னு என்ன ஆச்சு, ஒருத்தர் என்ன சொன்னான்னு தெரியல, இன்னொருத்தன் துப்பாக்கி தூக்கி அவன் நெத்தி மேலே வச்சுட்டான். நடக்க போகிற விபரீதத்தை பார்த்த அந்த கேளிக்கை நடத்துகிற பெண்மணி என்ன பண்ண, ஒரு இசைத்தட்டை போட்டு விட்டுட்டான். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அத்துணை அசிங்கங்களும் அங்கே அரங்கேறி கொண்டு இருக்கிற அந்த கேளிக்கை விடுதியில் அந்த இசைத்தட்டு இசைத்த உடனே அத்தனை பேர் எந்திரிச்சு நின்று அட்டென்ஷனில் நின்னாங்க. அது என்ன இசைத்தட்டு தெரியுமா? அந்த தேசத்தினுடைய தேசிய கீதம் அங்கு முழங்குச்சு. அசிங்கமாக இருக்கிறவங்களும் கூட அந்த தேசிய கீதத்திற்கு மதிப்பு கொடுத்து அட்டென்ஷனில் நின்னாங்கன்னு சொன்னால், ஒரு நாட்டினுடைய தேசப்பற்றையும் மொழிப்பற்றையும் பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுத்தோம் என்று சொன்னால் அந்த நாடு குற்றமே இல்லாத நாடாக வரும் என்பதிலே சிறிதளவும் ஐயமில்லை. தேசப்பற்றியும் மொழிப்பற்று பற்றியும் ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஒரு பால் பொங்கிறத கூட ரொம்ப அழகாக விவரித்து சொன்னாங்க. அந்த மாதிரி சில சமயம் நம்மளும் பொங்கி எழுந்துடுறோம். இதனால் யாருக்கு வந்து பிரயோஜனம்னு பார்த்தீங்கன்னா யாருக்குமே கிடையாது. யாருக்கு பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாதிப்பு, நம்மளுடைய உறவுகளுக்கு பாதிப்பு. நம்ம உணர்ச்சியே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரல, ஆனால் உணர்ச்சிகளை கண்டிப்பாக நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் கருத்து. இந்த நம்மளுடைய வாழ்க்கையை பற்றி தான் நம்மளுடைய நிகழ்ச்சியோட அடுத்த பகுதி, வானவில் வாழ்க்கை. இன்னைக்கு குருஜி மித்ரே சிவா நம்மளுக்கு என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு பார்க்கலாமா? வணக்கம். இந்த வானவில் வாழ்க்கை நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கையினாலே சந்தோஷந்தாங்க வானவில் மாதிரி நம்ம வாழ முடியும் இப்போது. ஆனால் நம்ம வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளை எப்போவுமே சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். காரணம் என்ன? இந்த வாழ்க்கைக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த சட்ட திட்டங்களை ஒரு மனிதன் சரியாக புரிந்து கொள்ளாதனால் நமக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கிறது. இந்த சட்ட திட்டத்தை எல்லாம் எளிமையாக இருக்கப்பட்டிருக்கு, ரொம்ப எளிமையாக இருக்கு. நம்மளை படைத்த அந்த சக்தி ரொம்ப அற்புதமாக இதை படைச்சிருக்குது.
அந்த சட்டத்திட்டத்தை புரிஞ்சுக்கிறதும் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இதுக்காக போய் காலேஜில் ஸ்கூல்லெல்லாம் போய் வருஷக்கணக்காக படித்து பரீட்சை எழுதியெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எளிமையாக புரிஞ்சுக்கலாம். அதைத்தான் தினந்தோறும் நாம் பார்த்துக்கிட்டே வர்றோம். அதில் நம்ம சமுதாய சட்டம், பஞ்சபூதம், அப்புறம் இந்த அதிர்வுகளாக இருக்கக்கூடிய இந்த நவகிரகங்கள், நட்சத்திர கூட்டங்கள், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஏகிறைவன், ஆன்மா தொடர்புடைய அந்த ஏகிறைவன் சட்டம்னு விரிவாக பார்த்தோம். அதில் ஒன்று ஒன்றாக பார்த்துக்கிட்டு வர்றோம். ஒரு மனிதனுக்கு பிரச்சனை எப்போ வருது? ஒரு சட்டத்தை முழுமையாக நான் செயல்படுத்தும் போது இன்னொரு சட்டத்தை கவனிக்காமல் விட்டுறோம். அங்கே தான் ஒரு முரண்பாடு வந்து நமக்கு ஒவ்வொரு விதமான பாதிப்புகள் வருது. அதில் இப்போது என் உடம்பை சரியாக கவனிக்கலை அப்படின்னா இந்த பஞ்சபூதத்துக்கு எதிராக போயிட்டீங்க. ஸோ உடல் குற்றம் வந்துவிடும். ஸோ உங்களால் எந்த செயலும் செய்ய முடியாமல் போயிடுச்சு. இதை பார்த்தோம். இப்போ ஒரு மனிதன் எப்போ பார்த்தாலும் வியாபாரம்னே அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறான், பணம்னே அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறான், குடும்பத்தை பார்க்குறதே இல்லை அப்படின்னு சொன்னால் குடும்பத்திலேருந்து ஒரு பிரச்சனை வந்து அதனால் ஒரு பாதிப்புக்குள்ளாயிடுறான். இப்போ வியாபாரத்தை நான் நல்லா கவனிக்கிறேன், பணம் நிறைய வருகிறது, என் குடும்பத்தையும் நல்லா என் குடும்பத்தை மட்டும் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் சமுதாயத்துக்கு எதையுமே திருப்பி கொடுக்கறதில்ல, எந்த தான தர்மம் பண்ணுறதில்ல, எந்த சமுதாயத்திலிருந்து நான் இந்த செல்வத்தை எடுத்தேனோ அங்கே எதுவுமே திருப்பி கொடுக்கறதே இல்லை அப்படின்னா அந்த சமுதாயம் அது வந்து உங்களை அடிச்சிடும், பலவிதமான பாதிப்புகளை உண்டாக்கிறோம். அதுக்கப்புறம் நிறைய பேர் ஏன் எனக்கு இந்த கஷ்டம் வந்துச்சு, நான் வந்து நல்லா தானே இருந்தேன், என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லா தானே பார்த்துட்டு இருந்தேன், இந்த கஷ்டம் ஏன் வந்துச்சு அப்படின்னு இயற்கையோ ஆண்டவனை பார்த்து கேட்குறீங்க. காரணம் என்னென்னா, எந்த சமுதாயத்திலிருந்து நீங்கள் எடுத்த செல்வத்தை உங்களுக்கு பயன்படுத்தி இது இன்னொருவருக்கு நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும். அந்த சட்டத்தை எப்போ மீறுறீங்களோ பாதிப்பு வந்துவிடும். இது எல்லாமே இயற்கையின் சட்டங்கள். இதுக்கு அடுத்தது மனம் என்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போனோம். இப்போது இந்த மனம் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப சூக்ஷமத்தன்மையானது. இது வந்து பஞ்சபூதம் வந்து உடல், உடல் தாண்டிய ஒரு நிலையில் இருக்குது, ரொம்ப சக்தியான நிலை. இந்த மனம்தான் உடம்பையே கட்டுப்படுத்துது. உடம்பு மனதை கட்டுப்படுத்தாது, மனம்தான் உடம்பை கட்டுப்படுத்துகிறது. அப்போது அந்த மனதளவில் ஒரு மனிதன் ஒரு தவறு செய்யும் பொழுது அது அதிர்வுகளாக மாறி இந்த நவகிரகங்களும் இந்த 20 இந்த நட்சத்திர கூட்டங்கள் அனைத்தும் நமக்கு ஒரு பாதிப்பை உருவாக்குது. அப்போ இது போய் ஜாதகம்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, இது போய் நீங்கள் அஸ்ட்ராலஜியை போய் பயங்கரமாக படித்து தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு அஸ்ட்ராலஜியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, நவகிரகமும் தெரியாது, நட்சத்திரமும் ஒன்றும் தெரியாது எனக்கெல்லாம். ஆனால் மனம் எப்படி இயங்கும்னு எனக்கு நல்லா தெரியும், அது எப்படி அதிர்வுகளை உருவாக்குறதுங்கிறது தெரியும். அது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போகிறோம். இப்போது மனதளவில் நான் ஒரு குற்றம் செய்து கொண்டே போகிறேன் என்று சொன்னாலே அங்கே அடி வாங்கிடும். நீங்கள் உடம்பு ஆட்டோமேட்டிக்காக அடி வாங்கிடும், உங்களுடைய செயல் திறன் அடி வாங்கிடும், மீதி சட்டமெல்லாம் அடிபட்டு போயிடும். ஏன்னா இதுக்கெல்லாம் மேலே தான் அந்த சட்டமே அமைஞ்சிருக்குது. இப்போது வாழ்க்கையில் இன்றைக்கி சமுதாயத்தில் கவனித்து பார்த்தீங்கன்னா 99.99% மக்கள் வந்து சமுதாயத்துக்காகவே வாழ்ந்துட்டுருக்குறாங்க. தனக்குள்ளே மனசுக்குள்ளே என் மனம் எப்படி இருக்குது, என் மனசு நல்லா இருக்குதா, எனக்கு மனசுக்கு வேண்டியதை நான் செய்கிறேனா அப்படின்னா கிடையாது. ஏதாவது வீட்டில் ஒரு பிரச்சனை வந்தாலே ஐயோ எதிர்த்த வீட்டில் என்ன சொல்லுவாங்களோ, ஊர் என்ன சொல்லுமோ. இப்போ உங்கள் பிள்ளையே ஸ்கூலில் படிக்கணும், அவன் 10ஆம் கிளாஸில் ஃபஸ்ட் மார்க் வாங்கலைன்னா அவன் ஃபஸ்ட் மார்க் வாங்கலை, 99.99% வாங்கலை, 98 வாங்கியிருக்கிறான் அப்படின்னா ஐயோ எதிர்த்த வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்களோ, ஊரில் இருக்கிறவன் என்ன சொல்லுவானோ, இதுதான் உங்கள் கவலையாக இருக்கிறது. அந்த உங்களுடைய குழந்தையின் மனம் சந்தோஷமாக இருக்கிறதா, அந்த மனம் எவ்வளவு பாதிக்கப்படும் அதை நீங்கள் பார்க்குறதே இல்லை. எப்போவுமே நம்ம சமுதாயத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க. நம்ம வீட்டில் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, வியாபாரத்தில் ஒரு நஷ்டம் வந்துருச்சு, வியாபாரத்தில் நஷ்டம் வந்துருச்சுன்னு வருத்தம் இல்லை, வியாபாரத்தில் நஷ்டம் வந்துட்டால் ஊரில் என்ன சொல்லுவானோன்னு தான் பயம். அப்போ பாருங்கள், நீங்கள் எப்போவுமே உங்கள் மனசு கஷ்டப்படுவதை பார்க்கறது இல்லை, உலகம் என்ன உங்களை சொல்லுங்கிறதுல தான் உங்கள் கவனம் இருக்குது எப்போவுமே.
எப்போவுமே நான் பார்க்குறேன், 99.9% மக்கள் சமுதாயத்துக்காகவே வாழ்கிறீங்க, உங்களுக்காக நீங்கள் வாழ்கிறதே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுடைய மனதில் ஒரு பாதிப்பு வருது அப்படின்னா அதை நீங்கள் கவனிக்கிறதே இல்லை. அந்த பாதிப்பு நம்ம குழந்தைக்கு வருது அப்படின்னு சொன்னால் அதை கவனிக்கிறது இல்லை. அந்த பாதிப்பு நம்ம கணவருக்கு வந்திருக்குன்னா அதை கவனிக்கிறது இல்லை. அவன் மனசுக்குள்ளே என்ன இருக்குது, அவனுக்கு என்ன பிடிக்கும், அவனுக்கு அவன் பிடிச்சதை செய்யாமல் வேறு எதையாவது நம்ம செய்தோம்னா அவன் மனசு பாதிக்கப்படுமே, அதை கவனிக்க இல்லை. ப்ரையாரிட்டியே அது கிடையாது. உனக்கு பிடிக்குதோ இல்லையோ, உலகம் இப்போ இதைத்தான் செய்ய சொல்லுது, நீ அதை பண்ணு. இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இப்போது நீங்கள் ஒரு பெரிய சட்டத்தை மீறுறீங்க. மனம் என்ற ஒரு மாபெரும் சக்தி உங்களுக்குள்ளே உட்கார்ந்துருக்குது. அது எங்கேருந்து வந்துச்சு, ஆசை என்ற ஒரு மூலத்திலிருந்து மனம் உருவாகுது. ஆசையை அடிப்படையாக வச்சு தான் பிறப்பே எடுக்கிறோம். ஒரு பிறவி பிறக்குதுனாலே ஆசையை வச்சு தான் பிறக்குது. ஒரு குழந்தை உயிர் வந்து உடலை எடுத்து இந்த உடம்பு இந்த பூமியில் ஜனிக்குதுனாலே ஆசையிலிருந்து தான் வருது. ஆசை எப்போ முழுசாக நீங்கள் திறந்துட்டீங்களோ உங்களுக்கு பிறப்பு கிடையாது. அப்போது அந்த ஆசையை அடிப்படையாக கொண்டு தான் மனம் இயங்குகிறது. மனதிலிருந்து அதிர்வுகள் இருக்குது. இப்போ இதையெல்லாம் கட்டுப்படுத்துறது இந்த நவகிரகங்கள் கட்டுப்படுத்துது. அப்போது ஒரு மனிதன் தனக்கு என்ன வேணும், நான் எப்படி சந்தோஷமாக இருக்கிறது, இந்த அடிப்படை உண்மையை மறந்து சமுதாயத்து பின்னாடி நீங்கள் சிக்கிட்டீங்கன்னு சொன்னால் அழிந்து போகுவிடு. அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிள். இந்த மனதை எப்படி புரிந்து கொண்டு அதையும் சரியாக செய்து சமுதாயத்திலும் எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிற அந்த சூத்திரத்தை தான் நம்ம இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பார்ப்போம். நாளை சந்திக்கிறேன். வணக்கம். சமூகத்தின் மகிழ்ச்சி. அது டேட்டாக்கு, ரெண்டாவது ஃப்ரீ காலிங், மூணாவது வீட்டில் பேசுறதுக்கு, நாலாவது ஆபீஸுக்கு இந்த நெட்வொர்க். ஒய்ஃப் ஃபாரின் போயிருக்காங்களா, அவங்களுக்காக ISD. இவ்வளவு ஃபோன் இருக்கு சார், BSNL இருந்தா ஒரு ஃபோன் போதுமே. BSNL. Best voice plans, super data plans, Semma network, free all India roaming, one nation, one number, BSNL. பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியுடைய நம் விருந்தினர் பகுதியில் சந்திக்க போறவர் ஒரு வழக்குரைஞர். இது மட்டும் இல்ல, இவர் வந்து ஒரு சமூக சேவகரும் கூட. சட்டமும் இலக்கியமும் ஒப்பிட்டு நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்காரு. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதெல்லாம் நம்ம வந்து இவரை சந்திச்சு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம சந்திக்க போறவர் திரு மோகன்தாஸ் அவர்கள். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு இல்லையா நம்ம நேயர்களுக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்க எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, என்ன படிச்சிருக்கீங்க? எனக்கு மயிலாடுதுறை, அதாவது தஞ்சை மாவட்டத்தில், அப்போ தஞ்சை மாவட்டம் மயிலாடுதுறையில் ஆத்துக்குடி என்ற ஒரு சிறிய கிராமத்திலே பிறந்தேன். ஓ, நான் மயிலாடுதுறை கல்லூரியிலே BSc ஜுவாலஜி படித்தேன். ஓ, ஜுவாலஜி படிச்சீங்க? ஜுவாலஜி. ஓ, அதுக்கப்புறம் உங்களுக்கு சட்டம்ல எப்படி வந்தீங்க? அதற்கு பிறகு நான் வந்து நான் மெடிக்கல் படிக்கணும்னு விரும்பினேன். நல்ல மார்க் வாங்கியிருந்தோம், என்னால் மெடிக்கல் காலேஜ் சீட் கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் வந்து 1 இயர் பிரேக்கு. அதன் பிறகு நான் வந்து சிவில் சப்ளை கார்பரேஷனில் வேலைக்கு போயிட்டேன். அப்போது ஒரு அங்கே பணிபுரிந்த போது மயிலாடுதுறை சேர்ந்த ஒருவர்கிட்ட சொன்னார், இங்கே புதுச்சேரியில் சட்டக்கல்லூரி ஒன்று இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெரிட்டில் தான் உங்களுக்கு வந்து சீட்டு வைப்பாங்க, இந்திய அளவில் அதுதான் அங்கே தான் வந்து தேர்வு வச்சு செய்கிறாங்க, அதனால் எக்ஸாம் பண்ணலாம் நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே எனக்கு நான் ஒரு திருமணம், முதல் நாள் ஒரு திருமணம் நடந்தது, அங்கே நான் வரணும்னு சொல்லிட்டாங்க. அதில் இருந்தாலும் எனக்கு பிடிக்காத ஒரு கோர்ஸ் இருந்தாலும் நான் தேர்வு எழுதினேன். ஆனால் லக்கிலி ஆர் அன்லக்கிலி நான் வந்து என்ட்ரன்ஸஸில் ஃபஸ்ட்டு வந்துட்டேன். அப்புறம் 3 வருஷமும் BL வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினேன். எம்எல்ல சென்னை பல்கலைக்கழகத்தில் கோல்டு மெடலிஸ்ட் நான். ஓ அப்பா, பெரிய விஷயம் அது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு சட்டம் படிக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு நோக்கம் இருந்திருக்கும் இல்லையா? உங்களுக்கு என்ன தான் நீங்கள் வந்து வேறு ஒரு இது படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் உங்களுக்கு ஒரு நோக்கம் இருந்திருக்கும், அது என்னவா இருந்தது? சட்டம் வந்து ஒரு சமூக பொறி.
ரோஸ்கோ பாண்ட் என்ற பேராசிரியர் சொல்கிறாரு, பர்பஸ் ஆஃப் லா இஸ் சோஷியல் இன்ஜினியரிங்னு. அதாவது சமூக பிரச்சனை தீர்ப்பதற்கான ஒரு கருவி தான் சட்டம்னு. அப்படியே நான் படித்துட்டு ஏதாவது சமூகத்துக்கு சட்டத்தால் ஆன ஒரு பயன்பாடுகளை உருவாக்கணுன்ற நோக்கியில் தான் நான் வந்து சட்டத்தை தொடர்ந்து படித்தேன். 3 மாதம் மட்டும்தான் வந்து சட்டத்தின் மீது ஒரு வெறுப்பு வச்சுருந்தேன், அதுக்கப்புறம் மாறிட்டேன் நான். ஓ, ஸோ நீங்கள் வந்து சமூகத்துக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் வந்து டாக்டர் படிக்கணும்னே ஆசைப்பட்டீங்க இல்லையா முதல்ல? ஸோ நம்ம வந்து இருக்கிற துறையில் நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது உங்களுடைய நோக்கமாக இருந்தது? ஆமாம், டாக்டர் படித்தாலும் அப்பயும் வந்து சமூகத்துக்கு சேவை சென்று தான், அந்த என் பாயிண்ட் ஒன்று தான் கோல். ஸோ அதை சட்டத்தின் இந்த கருவியாக எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நான் அதுக்காக பயன்படுத்தினேன். நம்ம என்ன எடுத்தாலும் நம்மளுடைய நோக்கம் எதுவோ அதை நோக்கி நம்ம பயணிக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்கிறீங்க. இப்போ அடுத்தது வந்து உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்திருப்பாங்க இல்லையா, நம்ம சமூகத்துக்கு சேவை செய்யறதுக்கு இந்த மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறது, அது யாராக இருந்தாங்க? தேசப்பிதா காந்தியடிகள் தான். அவர் பிறந்த சிறந்த ஒரு வழக்கறிஞர். அவருடைய செயல்பாடுகளில் கோடியில் ஒரு பங்காக நம்ம செய்யணுன்ற அதான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். மேலும் வந்து நாட்டு விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர்கள் நேரு, வல்லபாய் படேல், ஓ.வு. சிதம்பரனார், இவங்கெல்லாம் பார்த்து அவங்களாம் வடக்குறஞ்சராக இருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த வடக்குறஞ்ச தொழிலை அவங்களுடைய நெஞ்சுரம், அயராத உழைப்பு, அதை அவங்கள அடிப்படைத்து செஞ்சாங்க. அது எனக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக கிடச்சிது. அதனால் நான் வந்து அது மாதிரி காந்தியில் தான் முதல் முதலாக ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்கொண்டு நான் செய்கிறேன். ரொம்ப அருமை சார். இப்போ நீங்கள் வந்து எந்த விதத்துலலாம் நீங்கள் சமூகத்துக்கு சேவை செஞ்சுருக்கேன் உங்கள் சட்ட விதமாக? இப்போது இந்தியா போன்ற பெரிய நாட்டில் பாராளுமன்றம் அல்லது சட்டசபையற்ற சட்டங்களை எல்லாம் பொதுமக்களுக்கு சென்று அடையணும், அதுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியெல்லாம் வந்து அரசாங்கமே செய்யணும்னு கருத முடியாது. அதனால் நான் என்னுடைய எண்ணம் என்னவென்றால், ஒவ்வொரு வழக்கறிஞருக்கும், சட்டத்தில் பணிபுரிகின்ற நீதிபதிகள், இதர மக்களுக்கும் பாராளுமன்றம் அல்லது சட்டசபையற்ற சட்டங்களை எல்லாம் பொதுமக்களுக்கு எடுத்து செல்கிற வகையிலே அவர்கள் தெரிவிக்க வேண்டிய கடமை, தார்மீக கடமை இருப்பதாக நான் உணர்கிறேன். அந்த வகையில் பல நிகழ்ச்சிகளில் கலந்துட்டுருக்கேன். என்னுடைய அலுவலகம் கடந்த 13 ஆண்டுகளாக பொதுமக்கள் எல்லாம் பயன்பெற வகையில் சட்ட வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துகிறோம். சட்ட நாள் விழா என்பது ஒவ்வொரு ஆண்டும் 26 நவம்பர் வரும். சட்ட எழுத்தறிவு நாள் என்பது நவம்பர் 9 வரும். இரண்டையும் ஒன்று சேர்த்து பொதுமக்களும் கலந்து கொண்ட வகையில் ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் நடத்துகிறோம். அதில் சட்டக்கல்லூரி மாணவர்கள் மட்டுமல்லாமல் இதர இன்ஜினியரிங், ஆர்ட்ஸு, மெடிக்கல், டென்டல், டீச்சர்ஸ் ட்ரைனிங் அத்தனை கல்லூரி மாணவர்களும் கலந்து கொள்கிற மாதிரியும் பொதுமக்களையும் கலந்து கொள்ள செய்கிறோம். இது இந்த 13 ஆண்டுகளாக பார்க்கும்போது நிறைய பரிசுகளையும் விருதுகளையும் அறிவிச்சிட்ருக்கிறோம். உதாரணமாக வாய்மொழியாக கேள்விகள் கேட்டு ஒவ்வொரு சரியான விடைக்கும் 100 ரூபா பணப்பரிசும், அது மட்டும் அல்லாமல் எழுத்துப்பட கேள்விகள் கேட்டு அதில் சரியான விடையளிக்கிற நிறையவர்களுக்கு சட்ட விழிப்புணர்வு விருது என்கிறோம். அந்த விருது கூட சட்டம் படிக்காத கல்லூரி மாணவர்கள், மூத்த குடிமக்கள், மகளிர் இல்லத்தரசிகள், தொழிலாளர் பிரிவின்றி நிறைய பிரிவுகளை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இது நிறைய பேருக்கு சென்றடைது, அவங்களும் வந்து இது நிறைய பேர் கலந்து கொள்கிறார்கள். ஓ, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து சட்டம் அப்படின்னால இந்த செக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது ஐயோ ஒன்றுமே புரியலையே இது என்ன லாங்குவேஜ் அப்படின்னே யோசிப்பாங்க சில சமயம். ஸோ அவங்களுக்கு போய் எடுத்து ரொம்ப எளிமையாக சொல்லணுங்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து தமிழ் மேலே ஆர்வம் வந்ததா முதல்ல, இல்லை வேற ஒரு காரணம் இருக்கா இதுக்காக? நான் தாய்மொழி தெலுங்கு. ஓ, எனக்கு வந்து பள்ளியில் படித்த போது அங்கே ப்ரேயரில் ஒரு பகுதி ஒரு திருக்குறள் சொல்லணும். நான் அப்போ 7வது படித்து கொண்டிருந்தேன். மூத்த மாணவர் ஒருத்தர் தான் செஞ்சிட்ருப்பார். ஆனால் அன்று அவர் விடுபடுத்தனால அந்த பள்ளி தலைமை ஆசிரியர் கூப்பிட்டு, ஹெட்மாஸ்டர் கூப்பிட்டு, யாராவது வாங்கன்னா யாரும் வரல, நான் போனேன். அந்த 7வதுலேருந்து ஆரம்பித்தது 10வது வரைக்கும் செய்ய அப்படியே எனக்கு உடனே திருக்குறள் என்னோடய மனசில் பதிஞ்சது. திருக்குறள் ஒரு நீதி நூல் தான். அப்புறம் அது போலவே திருக்குறளை பற்றி பெரிய ஆராய்ச்சி, அது அப்படியே இலக்கிய ஆராய்ச்சின்னு கம்பராமாயணம் எல்லாத்தையும் பற்றியும் ஆராய்ச்சி செய்கிற மாதிரி தோண்டிடுச்சு. அதுதான் அந்த அந்த நிகழ்வு தான் ஒரு நாள் இருந்த நிகழ்வு. அதுதான் உங்களுக்கு ஒரு தூண்டுகோலாக இருந்தது இல்லையா? இப்போ நீங்கள் வந்து நிறைய இலக்கியமும் சட்டத்தையும் ஒப்பிட்டு வந்து கட்டுரைகள் எழுதியிருக்கீங்க இல்லையா, அதுலேருந்து ஒரு உதாரணம் எங்களுக்கு சொல்ல முடியுமா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கண்டிப்பாக இருக்க சொல்ல முடியும். இப்போ திருக்குறள் வந்து பெரிய நீதி நூல்ன்றோம். அப்போ சட்டத்தால் தான் நீதி வழங்குகிறோம். நிறைய வழக்குகளில் நான் நீதிமன்றத்தில் வழக்காடும் போதே திருக்குறள், கம்பராமாயணம்லாம் சொல்லி நான் உதாரணம் சொல்லி கேட்குறது. ஆனாலும் வந்து உயர் நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றங்களும் கொடுத்தா தான் அந்த தீர்ப்பை தான் வந்து நம்ம பின்பற்ற முடியும். அப்படியே பார்க்கும்போது ஒரு தொழிலாளர் வழக்கில் ஒரு தொழிலாளி நிர்வாகத்தில் இருக்கிற மேலதிகாரி மேலே கடுமையான சொற்கள் சொல்லி அவர் வந்து அவர்களை பழித்தார். அந்த நிர்வாகம் வந்து அவர் மீது குற்றப்பத்திரிகையை வணங்கி அவருக்கு தண்டனை வழங்கியது. பணி நீக்கம்ன்ற டிஸ்மிஸல் ஃப்ரம் சர்வீஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ நீதிமன்றத்தில் என்னை வந்து நான் கடுமையாக திட்டினேன்ற ஒரு காரணத்துக்காக என்னை
டிஸ்மிஸ்ன்ற அதிகமான தண்டனை வழங்கக்கூடாது என்று கேட்டார். அப்போது இந்த வழக்கு அப்போதைய சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் திரு கனகராஜாவிடம் வந்தது. அவர் பார்த்தார், இந்த மாதிரி வழக்கு அதாவது கடுமையான சொற்களை மட்டும் சொல்லி அதனால் தண்டனை டிஸ்மிஸ்ன்றது வழக்கில்லை, அதில் வேறு சில குற்றச்சாட்டுன்னு இருக்கும். அப்போ அவர் திருக்குறள் தான் அவருக்கு வந்தது. அவர் திருக்குறளில் தீயினால் சுட்ட பொண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு என்றது. அவர் சொல்கிறாரு, திட்டுட்டா வந்து அது எப்போ பார்த்தாலும் காதில் ரீங்காரம் ஆகும், ஆனால் வந்து அது வடு புண்ணுன்னா ஆறிடும், இது வந்து வடுவாக இருக்கும். எப்போ எவர் லிங்கரிங் இயர்ஸ், அப்போ அந்த மாதிரி அந்த தொழிலாளியோட பேர் உள்ளவர் சொன்னாலோ அல்லது வேற ஒரு தொழிலாளி வேற ஒரு நிர்வாக அதிகாரி திட்டினாலும் கூட அதுவே நினைவுக்கு வரும். அதனால் அதுதான் பெரிய குற்றம். அதனால் வந்து கடுமையான சொற்களால் திட்டினால் அதுக்கு அதிகபட்ச தண்டனையாக திட்டுசில வழங்கலாம் என்பதே திருக்குறள் தான் அங்கே ஒரு சான்றாக இருந்திருக்கிறது. ஓ ஓ, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன அதுலேருந்து எடுத்துக்கிட்டீங்க சார்? நான் வந்து அதான் வந்து நிறைய விஷயங்கள் பொறுத்தளவு இது இலக்கியத்தை தொடர்படுத்தி பண்ணுற மாதிரி ஏன் நாம் வந்து புதிய புதிய கோணத்தில் ஆராய்ச்சி செஞ்சு செய்யலான்றது என்னது. அந்த வகையில் நாங்கள் வந்து அந்த திருக்குறள் வந்து ஒரு நீதி நூலாது, அதை மாதிரி இன்னும் நிறைய கருவிகளை எல்லாம் எடுத்து சொல்லலாம். அதான் எக்ஸ்ட்ரா லீகல், நேரடியாக தட்டம் தொடர்புள்ளாதான் நிறைய விஷயங்களை கொண்டு வரலான்ற அந்த கர்ணத்தில் வச்சு தான் நான் வந்து நிறைய வழக்குகளில் அர்த்தம் சொல்லி எப்படி திருக்குறளை அர்த்தம் எடுத்து கொண்டாரோ புதிய புதியவான அர்த்தங்கள் கொண்டு புதிய கோணத்தில் ஒரு 35 விதமான வழக்குகள் நாங்கள் புதுமையாக கையாண்டு பரிகாரங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இங்கே சென்னையை சேர்ந்த ஒரு மெடிக்கல் காலேஜ் ப்ரொஃபஸருடைய துணைவியார் அங்கே புதுச்சேரியை வந்திருந்தாங்க. அவங்கள் ஒரு விதிவசத்தால் ஒரு கிரிமினல் கோர்ட்டில் ஜாமீன் எடுக்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு கருவியாக பயன்பட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த குற்றவாளியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த முடியாத காரணத்தால் அவங்களுக்கு ஃபைன் போட்டாங்க. அந்த ஃபைனை வந்து குறைக்கணும்னு சொல்லிட்டு அது அப்போ சட்ட உதவி நிலையத்துக்கு வந்தாங்க. நான் சட்ட உதவி நிலையத்தில் நான் ஒரு எனக்கு நிறைய விருதுகள்லாம் கொடுத்துருக்குறாங்க சிறந்த சட்ட சேவைன்னு. அப்போ தான் என்னுடைய கருத்தை புதுமையாக பொறுத்து அர்த்தம் சொல்லணும்னு சொல்லி பார்த்தேன். குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் சிஆர்பிசியில் மாஜிஸ்ட்ரேட் கொடுத்த ஃபைனை குறைக்கலாம் என்று இருக்கிறது. நான் குறைத்தல் என்பது நீக்குதல் என்ற அர்த்தமும் வரணும். நான் சொன்ன அர்த்தம் இதுதான், ஒவ்வொரு பைசாவை குறைச்சிட்டு வாங்க அப்படி வரும்போது கடைசி ரூபாய் எடுத்துட்டாக்க ஜீரோ தான் வரும். அது புதிய கோணம். இந்த மாதிரி வழக்கு இந்தியாவில் அன்றைய தேதியில் இல்லை, இன்றைக்கும் கூட கிடையாது. அப்படியா சார்? நீங்கள் வந்து வாதாடும் போது நிறைய ரொம்ப கன்வின்சிங்காக பேசணும் இல்லையா, அதனால உங்களுடைய வார்த்தைகள் வந்து ரொம்ப அழகாக அருவி மாதிரி விழும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு கவிதை எழுதுற பழக்கம் இருக்கா? நிறைய கவிதைகள்லாம் எழுதியிருக்கிறேன். கவிதை நான் வந்து இப்போ எடுத்து சொன்னால் சரியாக வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது அந்த கவிதை நான் கொடுத்தது வந்து ஆல் இண்டியா ரேடியோவுக்காக எழுதுனது, ஒரு சந்தர்ப்பத்துக்காக எழுதுனது. அப்படியா, சரி பரவாயில்ல, எங்களுக்காக சொல்லுங்க சார், நோ ப்ராப்ளம். ஞாபகம் இருக்குமா உங்களுக்கு? இல்லை, அந்த கவிதை நான் இப்போ ஞாபகப்படுத்த முடியல, ஏன்னா நிறைய இப்போ கட்டுரைகளும் சிறுகதைகளுமாக கொண்டு வந்துட்டேன் நான். சரி, இப்போ சிறுகதைகள்லாம் நீங்கள் வந்து எதை பற்றி எழுதுவீங்க சார்? சிறுகதைகள் வந்து சமூகத்தில் நல்ல கருத்துக்கள் வேணுன்ற மாதிரி பார்த்து கதாபாத்திரங்களை வைப்பேன். உதாரணமாக நான் வந்து சாலையில் போகும்போது எதிரே வருகின்ற வாகனத்தில் அவங்க வந்து லைட் ஆஃப் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த ஆஃப் பண்ணுறதுக்காக உடனே நான் கை காட்டி இது பண்ணுவேன். இது என்னென்னா எனர்ஜியை சேவ் பண்ணுறோம், சேமிப்பு. அந்த மாதிரி கதாபாத்திரங்களை வைத்தே நான் இது காந்தியம் வென்று விட்டது என்று ஒரு சிறுகதை. அந்த சிறுகதை ஒரு சிறந்த சிறுகதை என்று புதுச்சேரியில் ஒரு கட்டுரை கவிதை சிறுகதை போட்டியில் கொண்டு வந்தாங்க. அது வந்து காந்தியடிகள் எப்படி திருந்திட்டால் அவங்களுக்கு திருப்பி சந்தர்ப்பம் கொடுக்கணும், அது மாதிரி உள்ளது காந்தியம் என்று சிறுகதையாக கொண்டு வந்தேன் நான் பாத்திரங்களும். அருமை சார், இன்னும் தொடர்ந்து உங்ககிட்ட நிறைய பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை போயிட்டு வந்துடலாம். பொதிகை, சமூகத்தின் மகிழ்ச்சி, சமூகத்தின் மகிழ்ச்சி. தொடர்ந்து நம்ம வழக்குரைஞர் திரு மோகன்தாஸ் அவர்கள்ட்ட பேசுவோம். சார், நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த சட்டத்துறையில் இருக்கீங்க? 37 ஆண்டு முடிச்சிட்டேன், ஏப்ரலில் வந்தால் இப்போ 38 வருஷம் வரும். ஓ அப்பா, ஸோ உங்களுடைய ஞானத்தை வச்சு நீங்கள் வந்து நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்கீங்க இல்லையா? இப்போ உங்களோட துறைன்னு உங்கள் துறையிலேயே ஒரு ஸ்பெஷலைசேஷன் ஒன்று இருக்கும். சில பேர் வந்து சிவில் லாவில் ஸ்பெஷலைஸ் பண்ணுவாங்க, கிரிமினல் லாவில் ஸ்பெஷலைஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி உங்களுடைய ஸ்பெஷலைசேஷன் லேபர் லா, தொழிலாளர் சட்டங்களில். இங்கே லேபர் கோர்ட் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் ட்ரிபியூனல் இருக்குது, அப்புறம் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்காக கேட் சென்ட்ரல், அதிலெல்லாம் நான் வந்து நிறையா இது பண்ணுவேன். வேலை செய்யும்போது அவங்களுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா இண்டஸ்ட்ரி ஆக்சிடென்ட், ஒர்க்மேன் காம்பன்சேஷன் இருக்குது, டெப்டி லேபர் கமிஷன் அங்கே போகணும், கிராச்சுவிட்டி 5 வருஷம் பண்ணி முடிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு கிராச்சுவிட்டி கொடுக்கணும், அதுக்கான அதிகாரி இருக்கிறாங்க.
ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு கேட்டரிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இருக்கிற அதுக்கு ஒரு அதிகாரி இருக்கிறாங்க. சம்பளம் கொடுக்கலன்னா அதுக்காக வேஜஸ் அத்தாரிட்டி இருக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா அதிகாரிகிட்டையும் நாங்கள் இது பண்ணுறோம். ப்ராவிடன்ட் ஃபண்டு இஎஸ்ஐக்கும் முன்னாடி சென்னையில் தான் இருந்தது அந்த அலுவலகங்கள்லாம், இப்போ பாண்டிச்சேரியிலே வந்துருச்சு. இஎஸ்ஐக்காக ஒரு டைரக்டர்ஸ் ஆஃபீஸு, ப்ராவிடன்ட் ஃபண்டு கமிஷனர் ஆஃபீஸுங்க, இங்கெல்லாம் நிறைய வழக்குகள்லாம் இருக்குது. நாங்கள் அதெல்லாம் 75% வழக்குகள் எங்கள் அலுவலகம் பார்க்குது. ஓ சூப்பர் சார். ஸோ இப்போ வந்து நம்ம தொழிலாளிகளுக்கு தான் முக்கியமாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும், ஏன்னா அவங்களுக்கு தான் ரொம்ப அறியாமை ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா, என்னது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த விழிப்புணர்வை நீங்கள் வந்து எப்படி ஏற்படுத்துவீங்க அவங்களுக்கு? நல்ல கேள்வி கேட்டீங்க. புதுச்சேரி அரசாங்கம் தொழிலாளர் துறையில் நிறைய கருத்தரங்கள்லாம் ஏற்பாடு செய்கிறது. இப்போ தொழிற்சாலைகள் அதிகமாக பெருகி போகும்போது அதுக்கான நிச்சயமாக பூசல்களும் சண்டைகளும் வரும், தொழில் தகராறுகளும் வரும். அதை நீக்கணுன்றதுக்காக இங்கே சமரச அதிகாரின்னு இருக்கிறாங்க அவங்க, அப்புறம் அமலாக்க பிரிவுன்னு இருக்கிறாங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர்னு, அவங்கெல்லாம் சேர்ந்து லேபர் கமிஷனர் மூலயமாக கருத்தரங்கள் நடத்துவாங்க. இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க, அந்த ப்ரோக்ராம்லலாம் என்ன அழைப்பாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 25-30 ப்ரோக்ராமில் கலந்து கொண்டு, அப்போ ஒரு ஒரு ப்ரோக்ராம்லேயும் ஒரு ப்ரோக்ராம்லாம் வந்து 2-2 நாள் இருக்கும். ஏதேனும் ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க, அந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் அங்கே இருக்கிற ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியில் இருக்கிற கான்ஃபரன்ஸ் ஹாலில் நடக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு 25 ட்ரேட் யூனியன் லீடர்ஸ் வருவாங்க, 25 மேனேஜ்மெண்ட் வருவாங்க. அப்போ ஒரு மணி நேரம் ஏதோ ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க, அதை பற்றி பேசின பிறகு அது தொடர்பான ஃபாலோஅப் என்னென்ன கேள்விகள் கேட்கலாமா கேட்டு அது சொல்லுவாங்க. இது 1.5 மணி நேரம் ப்ரோக்ராம். அது அவங்க ஸ்ட்ராட்டஜிக் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை மாதிரி ப்ரோக்ராம் போட்டதுனால இப்போ எதுவுமே வந்து ஒரு முன் காப்பது நல்லது, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர்னு. லேபர் டிஸ்பியூட் வந்து கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது இந்த மாதிரி சமரசம் செஞ்சால் ரெண்டு தரப்பும் வராங்க, அவங்களுக்குள்ள சில விஷயங்கள் பரிமாற்றங்கள் கருதும். ஒரே சமயத்தில் எந்தெந்த பிரச்சனைகள் நிர்வாகத்துக்கு இருக்குன்றது தொழிலாளியும் பார்க்குறாரு, தொழிலாளிக்கு என்னென்ன சிறப்பான ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும், விசேஷ பிரச்சனைகள், அதை அவங்க பார்க்குறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி தீர்க்கும் போது அவங்களுக்கு ஒரு இணக்கமான சூழ்நிலை வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்ட காரணத்தினால சில வழக்குலாம் போடலாம்னு நினச்ச வழக்கு கூட நிர்வாகமும் வந்து தண்டனை கொடுக்கலாம்னு நினைக்கிறது, டிஸ்பிளிபிஷன் எடுக்கலான்றது கைவிட்டுறாங்க. தொழிலாளியும் ஓ இதுதான் நிலைமையா, அதனால் வந்து நம்ம அதுக்கு வழக்கு போனோம்னு அவங்க கொடுத்துக்கிற புள்ளி விவரங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய இந்த மாதிரி பிரச்சனை இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ்க்கானலாம் கருத்தனங்கனால தொழில் பயிற்சி முகாமனால நிறைய தொழில் தர குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அரசாங்கம் கொடுத்துருக்க ரிப்போர்ட். ஓ ஓ ரொம்ப அருமை சார். சார் என்னென்னா ரெண்டு பேரும் வந்து கோர்ட்டுக்கு போனாங்கன்னா ரெண்டு பேருக்குமே வந்து கொஞ்சம் காசும் ஜாஸ்தியாகும், டைமும் வேஸ்ட் ஆகும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம்தான். எல்லாருமே வந்து அவங்களுடைய நிலைமை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய இதுவும் செட்டில் ஆகிடும் இல்லையா, சண்டையும் செட்டில் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நீங்கள் உங்கள் அறிவுனால நீங்கள் நிறைய பேருக்கு உதவி இருக்கீங்க. இப்போ வேற ஏதாவது உங்களுடைய சமூக சேவை திட்டங்கள் இருக்கா? அதாவது இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிற சில திட்டங்கள் அதே இன்னும் பின்னால் மாற்றி செய்யணும் செய்யணும். உதாரணமாக இப்போ நான் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி அனைத்துக்கும் நான் வடக்குறாஞ்சராக இருக்கிறேன். அதில் வகையில் பார்க்கும்போது இப்போ அண்மை காலத்தில் லோக் அதாலத்தில் நடக்குது, இப்போ கூட 9-12 தேசிய அளவில் மக்கள் நீதி நடக்குது, மெகா லோக் அதாலத்து. ஆனால் நான் பேசுறது வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் இந்த மாதிரி அடிக்கடி லோக் அதாலத்து நடக்காது, எப்போயோ ஒருத்தர் ஆடைக்கு ஒருத்தர் அமாவாசைக்கு தான் நடக்கும். அப்போ நான் பார்த்தேன் லோகதூரத்துக்கு வரதுக்கு முன்னாடி எப்படியாவது மாற்று வழியில் ஏதாவது நம்ம வந்து இந்த விபத்து வழக்கெல்லாம் தீர்க்கலாமான்னு யோசித்தேன். அன்றைய தேதியிலன்னா அப்போது வந்து நாங்கள் 2 தரப்பும், அதாவது வந்து பாதிக்கப்பட்டு மோட்டார் வாகன விபத்தில் பாதிக்கப்பட்ட அவர் அந்த மனுதாரர், அவருடைய வழக்கறிஞர், அப்புறம் காப்பீட்டு நிறுவனமாகிய இன்சூரன்ஸ் கம்பெனியோட அட்வொகேட்டு, இன்சூரன்ஸ் கம்பெனி அலுவலர்கள்லாம் வரும்போது சமாதானமாக செய்வோம். ஒரு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு கேட்டிருக்காங்க. அந்த 10 லட்சத்துக்கு பதிலாக 7 லட்சத்துக்கு நாங்கள் பேசி சமாதானம் பண்ணியிருக்கோன்னா அன்றைய நடைமுறை என்னவென்றால் அப்போ வந்து அந்த சமாதான உடன்படிக்கை நீதிமன்றத்தில் போடணும். நீதிமன்றத்தில் என்னைக்கு வழக்கு வருதோ அப்போ தான் போட முடியும். அது போட்ட பிறகு உடனே தீர்ப்பு சொல்ல மாட்டாங்க, அந்த 7 லட்சத்துக்கு தீர்ப்பு கொடுக்குற மாதிரி அது அவங்க வாய்தா கொடுப்பாங்க. ஏன்னா அதை செக் பண்ணணும். ஒரு 7 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோ, ஒருத்தர் இறந்து விட்டார், அவருடைய மனைவி பிள்ளைகள் இருக்காங்கன்னா அந்த 7 பேர் இருக்காங்களா, மைனருக்கா, கார்டியன் இருக்காங்களா, கைரேகை வச்சவங்க, மனுவில் போட்டவங்க, இதுலேயும் உடன்படிக்கையில் அப்படி போட்டிருக்காங்க செக் பண்ணணும். அதனால் செக் அண்ட் புட்டப்னு 1 மாதம் போயிடும். அதற்கப்புறம் நீதிபதி ஒரு தீர்ப்பு போடுவார், அதாவது உடன்படிக்கை அடிப்படையில் 10 லட்சத்துக்கு பதிலாக 7 லட்சம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு. அது தீர்ப்பை எடுத்தால்தான், அந்த தீர்ப்பு ஆர்டர் காப்பியை எடுத்து கொடுத்தா தான் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி பணத்தை கொடுப்பாங்க. இதிலும் தாமதம். அது மட்டும் இல்லாமல் எப்போ கோர்ட் வந்து அந்த தீர்ப்பு கொடுக்குறாங்களோ அதை வந்து 3 வருடத்துக்கு சாதாரண சூழ்நிலையில் பேங்க் டெபாசிட்டில் போட்டுருவாங்க. இந்த 3 தாமதத்தை தவிர்க்கணும், நீதிமன்ற கட்டணத்தை தவிர்க்கணும்,
பணம் உடனே வரணும், அதை வங்கியில் போய் முடங்கி போடக்கூடாது. ஏன்னா அவசர தேவைக்காக தான் அவங்க இழப்பீடு கேட்குறாங்க. இதை செய்யறதுக்காக கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் செட்டில்மெண்ட். இங்கே எனக்கு வந்து காந்தியம் தான் எனக்கு வழியேக்குது. காந்திஜி வந்து வழக்கறிஞராக இருக்கும்போது நிறைய கேஸுகளை வந்து கோர்ட்டுக்கு போகாமல் சமரசம் பட செஞ்சார். இந்த இடத்துல நான் என்ன செஞ்சேன், அந்த சமாதான உடன்படிக்கையிலேயே காப்பீட்டு நிர்வாகத்தை சொல்லுவேன், உங்களுக்கு தான் எவ்வளோன்னு தெரியுது, எவ்வளோ பண்ணணும்னு தெரியுது, அதையும் நீங்களே வந்து கோர்ட்டு வெளில கொடுக்கக்கூடாது, உங்களுக்கு எவ்வளோ நேரம் கேட்கணும்னு அவங்க சொல்லுவாங்க. 4 மாதம் அதாவது 4 வாரம் போதும், நான் அதை 6 வாரமாக போட்டு அதுலேயே சமாதான உடன்படிக்கையிலே எழுதிடுவேன். அப்புறம் அது அந்த அதை எவ்வளோ பணம் வருதோ அந்த காப்பீட்டு தொகையை வந்து அந்த நஷ்டீட்டு தொகையை நேரடியாக அவங்களே செக்காக கொடுத்துருவாங்க. அதை நாங்கள் எதிர்பார்த்துட்டு கொடுத்துருவோம். அப்போ என்ன ஆகுது, உடனே கையில் காசு வாயில் தோசைன்ற மாதிரி உடனே கிடச்சிருது, தீர்ப்பை எதிர்பார்க்கல. அடுத்த ஹியரிங் வரும்போது அவங்க நாங்கள் கோர்ட்டுக்கு வெளியிலே சமரம் செஞ்ச காரணத்தில் நாங்கள் இதை வாபஸ் வாங்குறோம் எழுதுவாங்க. எப்போ வாபஸ் வாங்குவாங்களோ அது தள்ளுபடி ஆகிடும். தள்ளுபடி ஆகும்போது கோர்ட் ஃபீஸ் கட்டணம் கிடையாது, காப்பி எடுக்கிற இதுவும் கிடையாது. அதனால் இது வந்து விரைவாக செய்யணும்னா, இது முதன் முதலாக ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாக ஒரு தனியார் காப்பீட்டு நிறுவனத்துக்கு நான் செஞ்சேன். அதை பின்பற்றி நிறைய நிறுவனங்களும் பண்ணாங்க. அப்புறம் லோக்கலுக்கு வந்த பிறகு இந்த ப்ரொசீஜர் இருக்குது. ஓ, இந்த மாதிரி நிறைய பேருக்கு நீங்கள் வந்து உதவி செஞ்சுருக்கீங்க இல்லையா? இப்போ வந்து உங்களுடைய அந்த தமிழும் சட்டத்தையும் ஒப்பிட்டு நீங்கள் கட்டுரைகள் எழுதியிருக்கீங்கன்னு சொன்னீங்க, அதுக்கு உங்களுக்கு ஏதாவது பரிசுகள் இல்லைன்னா விருதுகள் கிடைச்சிருக்கா? இந்த கட்டுரைகள் நிறையா எழுதும்போது அது தொடர்பாக பன்னாட்டு கருத்தரங்கள், இன்டர்நேஷ்னல் லெவலில் கான்ஃபரன்சஸ் நடக்கும். இப்போ வந்து காரைக்குடி கம்பன் கழகத்தில் அவங்க வந்து 2013 இப்போ நம்ம திரையில் தெரியறது அந்த ஃபோட்டோ தான் இல்லையா? 2013 சட்டாமலாக்கத்தில் கம்பராமாயணம் என்ற ஒரு கட்டுரை எழுதினேன். அப்போ அந்த கட்டுரை வந்து சிறந்த 10 கட்டுரைகளை ஒரு கட்டுரையை தேர்ந்தெடுத்து பரிசு கொடுத்தாங்க. எங்கள் பாண்டிச்சேரி சேர்ந்த மீனாட்சி தேவின்ற அவங்க கரங்களால் அந்த இது வாங்கினேன், காரைக்குடி கம்பன் கழகம். ஓ, சூப்பர் சார். ஸோ இப்போ உங்களுக்கு அப்போ அந்த மனநிலைமை எப்படி இருந்தது? உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும், ஏன்னா சட்டத்தில் நீங்கள் வந்து நிறைய விருதுகள் பெற்றிருப்பீங்க, நிறைய பட்டங்கள் பெற்றிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கிற ஒரு துறை தமிழுங்க அப்படிங்கிறதுல எடுக்கும்போது உங்களுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும் இல்லையா? கண்டிப்பாக. ஸோ இப்போ இந்த ஃபோட்டோ பற்றி சொல்லுங்கள் சார் எங்களுக்கு. இப்போ என்னுடைய ஆராய்ச்சியே சட்டமும் இலக்கியன்ற காரணத்தினால அப்போ எனக்கு வந்து நான் வழக்குறையிலான பிறகு இலக்கியத்தில் வந்து என்னுடைய பணி செய்யக்கூடாது, கற்பனை சிறை கட்டி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உறுதி எடுத்துக்கிட்டேன். 30 வருஷம் கழித்து தான் நான் பண்ணுனேன். 2010 எதாச்சியாக தமிழ் செம்மொழி மாநாட்டம் நடந்தது. அந்த தமிழ் செம்மொழி மாநாட்டம் சட்டாமலாக்கத்தில் தமிழ் இலக்கியங்களின் பங்கு என்ற கட்டுரை நான் வாசித்தேன். நிறைய பேருடைய கருத்து என்னவாக இருந்ததுன்னா, அது எப்படி சட்டம் ஒரு தனித்துறை, இலக்கியம் ஒரு தனித்துறை, ரெண்டும் எப்படி மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் ஒப்பிடுறீங்கன்னு கேட்டாங்க. என்னுடைய கருத்து என்னன்னா, தண்டவாளத்தில் 2 பகுதி போகுது, 2 சந்திக்கிறது இல்லை, அது ஒரு நேர்கோடில் போகுது. ஆனால் ஜனங்களை பயணிக்கிற ஜனங்களை வந்து புகை வண்டி வந்து ரயில் வந்து போய் விடுது. அதுமாதிரி காமன் கோல் அது, 2 தண்டவாளத்துக்கும் காமன் கோலுங்க. அது மாதிரி இலக்கியத்துக்கும் சட்டத்துக்கும் கோல் வந்து சமூக பணியாக கொண்டு போய் நீதி செலுத்தணும் செய்யணும். ஸோ அதை செஞ்சிடறாங்க அவங்க. ரொம்ப எளிமையாக அழகாக ஒப்பிட்டு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டீங்க. இப்போ அடுத்தது ஒரு ஃபோட்டோ வருது சார் நம்மளுடைய திரையில், இதை பற்றி சொல்லுங்களேன் எங்களுக்கு. இது 2014 காரைக்குடி கம்பன் கழகத்தில் ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் பண்ணாங்க. அதில் அதாவது இலக்கியத்தின் பங்கு இன்டர்நேஷ்னல் லெவலில், அதாவது பன்னாட்டு இதில் எப்படி பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னலாக எம்படின் கம்பராமாயணம். கம்பராமாயணத்தில் வந்து இன்டர்நேஷ்னலாக பிரின்சிபிள்ஸ் இருக்குது. உதாரணமாக தூதுவர்களை எப்படி காப்பதுன்றது, அனுமன் வந்து ஒரு தூதுவராக போய் செய்கிறாரு. வியன்னா கன்வென்ஷன் இன்றைக்கு வந்து இன்டர்நேஷ்னல் லேபர் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷனில் அது போட்டிருக்காங்க. இது மாதிரி நிறைய கருத்துக்கள்லாம் வந்து 6 பிரின்சிபிள்ஸ் நான் வந்து அதில் இன்டர்பிரட் பண்ணி எப்படி கம்பராமாயணத்தில் இருக்குன்னு சொல்லி கொடுத்தேன். அது இன்றைய அளவில் சர்வதேச உடன்படிக்கையில் இருக்குது. அதுக்காக வந்து சிறந்த கட்டணே மேதகு நீதியரசர் ராமசுப்ரமணி கொடுத்தார் அந்த விருது தான். அது ரொம்ப அருமை சார், ரொம்ப பெருமையாக இருக்கு. ஏன்னா இப்படி ஒரு தாட் உங்களுக்கு வந்ததே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ரொம்ப அற்புதமாக, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருக்கீங்க. நம்ம இலக்கியத்தையும் எப்படி நம்ம சட்டத்துக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக யோசிச்சிருக்கீங்க. நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் இத்தனை விஷயங்கள் இருக்கு இல்லையா? இன்னும் நிறைய. இப்போ அடுத்தது இன்னொரு புகைப்படம் வருது நம்மளுடைய திரையில், அதை பற்றி சொல்லுங்கள் சார். இது வந்து இங்கே தென்னிந்திய கலாச்சார அகாடமின்ற சென்னையில் இருக்கிறவங்க விருதுக்கான விண்ணப்பங்கள்லாம் கேட்டாங்க. எனக்கு யோசித்தேன் நான், இருந்தாலும் சட்டத்துக்கும் சமீழுக்கும் சேர்ந்து இருக்கிற விருதாக அவங்க வழங்கினாங்க, சாதனையாளர் விருது என்று. அதில் வந்து சட்டம் மற்றும் இலக்கியம் என்று போட்ட விருது அது. அது மேதகு நீதியரசர் பாஸ்கரன் சென்னை நீதிமன்ற நீதியரசர் கையால் வாங்கினேன் நான். ஓ, இவ்வளோ பரிசுகள் வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு கண்டிப்பாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் இல்லையா இது ஒன்று ஒன்றும் வாங்கும்போது? ஏன்னா நம்மளுக்கு வந்து சட்டம் தெரியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், அதை தவிர நம்ம வந்து அதை யூஸ்ஃபுல்லாக நம்ம கலாச்சாரத்தோடு ஒப்பிட்டு நம்ம ஏதாவது செய்ய முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். இது அடுத்த அதாவது பர்ஃபெக்ஷனை நோக்கி இன்னொரு அடி எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு ஊக்கம்.
ஓ அப்படியே எடுத்துக்கிறேன் நான். இன்னும் செஞ்சிடணுன்றது ஒரு செய்யணும், இன்னும் பர்ஃபெக்ஷனில் இன்னும் வந்துடல நம்ம, இன்னொரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு உண்டு தூண்டுகோல். ரொம்ப அருமை சார். அடுத்தது இன்னொரு வருது ஃபோட்டோ உங்களுக்காக, இதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். இதுவும் அதே சாதனையாளர் விருதுல பார்த்தப்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்ன பேச சொல்லிட்டாங்க அழைச்சி. நானும் ஒரு அதாவது ஒரு வேறு வேறு துறையை சேர்ந்தவங்களாம் வந்திருந்தாங்க, டாக்டர்ஸு இன்ஜினியர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அப்போ என்னையே அவங்களோடய உட்கார வச்சுட்டாங்க, நான் சேர்ந்து உட்காந்தாங்க. அப்புறம் என்னை வந்து பேச அழைச்சாங்க. அந்த இது தான் அது, இந்த மேடை. நானும் ஒரு விருது வந்த ஒரு விருதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட விருதாளர் தான். மீதி பேர்லாம் வந்து தனியாக உட்காந்தாங்க, என்னை பேச அழைச்சிட்டாங்க அவங்க. அதனால் அவங்களோட சேர்ந்து உட்காந்துருக்கேன், விருது வடங்கள் கூட உட்காந்துருக்கேன். அடுத்து ஒரு பேச்சும் பேசுகிறேன். ஓ, எதை பற்றி பேசுனீங்க சார்? அதுலேயே வந்து சட்ட அமலாக்கத்தை இலக்கியம் எப்படி பண்ண முடியும்னு கேட்டாங்க அவங்க. ஓ, அதையும் நான் பேசிட்டாங்க. ஓ, உங்களுடைய ஆய்வு பற்றிலாம் இன்றைக்கி சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஸோ இங்கே நீங்கள் சட்டம் வழியாக நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கீங்க, வேறு ஏதாவது சமூக பணி பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? அதாவது இப்போ சமூக பணின்றது வந்து ரத்த தானம் என்பது எனக்கு ரொம்ப இதாகும். இது எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் எகைன் வந்து, அதுவும் ஒரு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு தான். வில்லாரங்கா வழக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது பல வருடங்கள் வந்து இரட்டை கொலை செஞ்சப்போ அவங்களுக்கு மரண தண்டனை ஒழிக்கணுமா வேணாமான்ற இடத்துல இல்லை இல்லை ஒழிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜனங்கள்லாம் சொன்னாங்க. அந்த இதில் அப்போ ஜனாதிபதியோட கருணை மனு இவங்கள்ட்ட கொடுத்து நிராகரிக்கப்பட்டு விட்டது. அப்பயும் வந்து உடனே அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போடுறாங்க, நாங்கள் என்னுடைய உடல் இருக்கிற கிட்னி ஆர் ஆல் பார்ட்ஸ் இருதயம் இதெல்லாம் வந்து மருத்துவ ஆராய்ச்சிக்காக நாங்கள் வந்து கொடுக்குறோம், அதை எடுத்துட்டு அப்புறமேல நீங்கள் என்ன புதைங்கன்னு சொல்லிட்டு அவர் கேட்டாங்க. அப்போ தான் உடல் தானம் இதெல்லாம் செய்ய முடியுன்றது எனக்கு கேள்விப்பட்டேன் நான். உடனே நான் என்ன செஞ்சேன், என்னுடைய உடலை வந்து ஆராய்ச்சி கொடுக்கறதுக்காக வந்து இந்தியன் இது இவங்களுக்கு மெடிக்கல் கவுன்சிலுக்கு எழுதுனேன். அவங்க வந்து இங்கே எங்களுக்கு பவர் கிடையாது, நீங்கள் லோக்கல் மெடிக்கல் காலேஜ் தான் கொடுக்கணும்னு சொன்னாங்க. சரி, எப்படியாவது ஏதாவது விரைவில் தானம் செய்யணுன்றால. அப்போ எங்களுக்கு கிருஷ்ணதன் என்ற ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜ் வந்து லீகல் எய்டில் நான் தொட சட்ட உதவி நிலையத்தில் நான் போய் வழக்குலாம் ஆஜராகி எழுப்பினேன். அப்போ அவர் சொன்னார், ரத்த தானத்துக்கு வாங்கலாம் நீங்கள் என்னாரு. நான் ரத்த தானம் உடனே அது ஒரு என்ன செஞ்சிட்டா, என்னுடைய பிறந்த நாள்னா ரத்த தானம் பண்ணுறது தானே நினச்சிட்டேன். 61 முறை செஞ்சுருக்கேன். இதை வந்து இதை பார்த்து ஒரு என்னுடைய கட்சிக்காரர் ஒருத்தர், அவர் சென்னையில் அவருடைய கணவர் விபத்தில் பாதிக்கப்பட்டு கோமாவில் இருக்கும்போது உடனே அவங்க வந்து பல நாட்கள் ஆன பிறகும் இப்போ இருக்கிற மாதிரி பிரெயின் டெத்துன்றதெல்லாம் சொல்லலை. அப்போ வந்து உறுப்புகள் தானம்லாம் அதிகமாக இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்திய அளவில் தமிழகத்தில் தான் அதிக உறுப்பு தானங்கள்லாம் வருது. அப்போ அவங்க என்ன அடிக்கடி என்னுடைய அலுவலகத்தை சந்திப்பாங்க, என்னுடைய கட்சிக்காரர் அவங்க மாலதின்றவங்க சென்னையில் தான் இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் ரத்த தானம் பண்ணிவிட்டு பிளாஸ்டர் வச்சுருக்க பார்த்து அவங்களுக்கு தான். உடனே என்கிட்ட ஃபோனில் கேட்டாங்க, இங்கே டாக்டர் கேட்குறாங்க அப்போலோ ஹாஸ்பிட்டலில், அதாவது கணவர் தேரமாட்டார், ஆனால் இந்த உறுப்புக்களெல்லாம் எடுத்து வந்து தானமாக கொடுக்கலான்னு சொல்கிறாங்க, நீங்கள் அதில் ஏதாவது மெடிக்கல் காம்ப்ளிகேஷன் வருமா வராதுமா வந்தால் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். அப்போ அவங்க உறுப்பு தானம் செஞ்சாங்க. இது வந்து 1995 தினமணி கதிர் வந்து அவங்க வந்து சிறந்த பெண்மணி தேர்ந்தெடுக்கிறதுக்காக அவங்க ஒரு போட்டி வச்சாங்க, அதில் இவங்க தான் வந்து தேர்ந்தெடுக்க சிறந்த பெண்மணின்னு சொல்லிட்டு அந்த மாலதி. ஸோ நீங்கள் ரத்த தானம் எப்போலேருந்து செய்ய ஆரம்பிச்சிங்க சார்? நான் 1978. ஓ, அதுலேருந்து இன்னி வரைக்கும் 61 முறை கொடுத்துருக்கேன். அப்பா, அதுக்கு ஒரு 10-12 தடவை விருது கொடுத்துருக்காங்க. ஓ, ரத்த தானம்காக. ஸோ இதை தவிர நீங்கள் வந்து சுற்றுச்சூழலுக்காக ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? அதாவது இன்றைக்கு குளோபல் வார்மிங்னு சொல்கிறாங்க, அப்புறம் வந்து பிளாஸ்டிக் உபயோகப்படுத்தினா வந்து அது மக்க மாட்டேங்குது, அதனால் தீங்குலைக்குன்னு சொல்கிறாங்க. இதை பண்ணுறதுக்காக நான் பல முறை இதை யோசித்து பார்த்த பிறகு தான் என்னுடைய கார்டு விசிட்டிங் கார்டு லெட்டர் பேர்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் ஹெல்ப் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் எழுதியிருப்பேன், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உதவுங்கள்னு. நம்ம சொல்லிட்டு அப்படியே நிற்கக்கூடாது, நாமளே உதாரணமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு 2-3 உதாரணங்கள் சொன்னேன். இப்போ நாங்கள் வழக்கறிஞராக இருக்கும்போது நாங்கள் வந்து எங்கள் கேஸ் கட்டிலெல்லாம் ஒரு டேப் வச்சுருப்போம், அது நூலான இது. அந்த டேப் வந்து நடந்துட்டுருக்கிற வழக்கில் வச்சுருப்போம், முடிஞ்சு போன பிறகு அந்த டேப்பை வந்து ஏன் எதுக்கு உபயோகப்படுத்தினோம், எங்களுக்கு புத்தகங்கள்லாம் நிறையா புத்தகங்களை வட வைக்கணும், சட்ட இதழ்கள்லாம் வாங்குகிறோம் லோஜனில், அதில் வேறு பார்சல் வந்ததுனால வந்து பிளாஸ்டிக் கயிறு வரும், அந்த கயிறை வந்து கீழே போட்டால் அது டஸ்ட்பினில் போட்டோன்னா அது மக்காகுது இதாகுது, அந்த கயிறை கட் பண்ணி அதை வந்து முடிஞ்சு போன கட்டுக்கு வச்சிடும், அதில் இருக்கிற டேப் வந்து புதுசாக இருக்கிற கட்டுக்கு வச்சிடும். ஆக நம்ம கீழே போட போகிறதில்ல, அது மக்க போகிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு மின்சாரத்தை அதிகமாக உபயோகப்படுத்தாக்கா அதனால தான் வந்து குளோபல் வார்மிங்லாம் ஒரு சொல்கிறாங்க அவங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை நான் வந்து லிஃப்ட் யூஸ் பண்ணுறதில்ல, மின்னேற்றி நீங்கள் கூட என்ன அழைச்ச கூட நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன். இதுவும் காந்தியத்தோட வழி தான், காந்தியடிகள் வந்து உண்ணாவிரதம் கொண்டு வந்தார், மௌனவிரதம் கொண்டு வந்தார், இது நுகராவிரதம்னு சொல்லுவேன். ஏன் தினமும் ஒரு 5 நிமிடமாவது என் அலுவலகத்தில் நான் வந்து எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் உபயோகப்படுத்த மாட்டேன், ஃபேன்
லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுவேன். அந்த 5 நிமிட நேரம் வந்து ஒரு தேசியக்கு ஒரு சேவிங்ஸ் மாதிரி. சேமிப்புன்றது எனக்கு மட்டும் இருக்கக்கூடாது, என்னுடைய குடும்பத்துக்கு மட்டும் கூடாது, என்னுடைய நாட்டுக்கும் இருக்கும், அடுத்த சந்ததியினருக்கும் இருக்கணும். அதுதான் அந்த மாதிரி தான். ஸோ இது அதுவும் காந்தியடிகளோட இன்ஸ்பிரேஷன் தான். சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து அப்புறம் பெருசாக ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் இல்லையா. ஸோ நீங்கள் ரொம்ப அழகாக அதை எடுத்து சொல்லியிருக்கீங்க. அடுத்தது வந்து ஒரு இளைஞர்கள் வந்து சட்டம் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனைகளும் நீதிமன்றத்துக்கு வருது. அவங்க அண்மையில் பார்த்துருப்பீங்க, ஜெயலலிதா மரணம் தொடர்பாக உள்ளது வழக்கு வந்திருக்குது, தேர்தலில் வந்து உள்ளாட்சி தேர்தல் நடத்தலை. அதுக்கு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எது வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா. ஸோ இன்னைக்கு நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசி உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப அருமையாக பேசியிருந்தீங்க, அதனால ரொம்ப நன்றி சார். எங்களுடைய ஷோக்கு வந்து உங்களுடைய டைம் ஒதுக்கி எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு நன்றி, வணக்கம். நன்றி. புதிய தொலைச்சாட்சிக்கு நான் மிகவும் கடமைப்பட்டுள்ளேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்தாவது நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னொரு வழக்கறிஞர் சட்ட மாணவர் ஒருவர் திறந்த மாணவர் வந்தார்னா ஒரு காந்திஜி எப்படி வந்து நாட்டுக்கு சொன்னாங்க தான் அதே மாதிரி இன்னொரு நல்ல வழக்கறிஞர் வர முடியும். இளைய தலைமுறைக்கு நான் சொல்கிறது அதுதான். கண்டிப்பாக சார். ஸோ ரொம்ப நன்றி, வணக்கம் சார். காலை தடல் உங்களுக்காக தொடரும். அதுக்கு முன்னாடி நியூஸ் பார்த்துட்டு வந்துடலாம். தொடரும் காலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்தது உங்களுக்காக ஒரு சிறப்பு பகுதி வரப்போகுது. இன்றைக்கி மிலாது நபி, எல்லாருக்கும் விடுமுறை அப்படிங்கிறது தெரியும். ஆனால் வந்து எதுக்காக இதை செலிப்ரேட் பண்ணுறோம், யாருக்காக இதை செலிப்ரேட் பண்ணுறோம், இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த சிறப்பு நிகழ்ச்சி உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்ப போகிறோம். மிலாது நபி சிறப்பு நிகழ்ச்சி இது உங்களுக்காக. பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم أما بعد آج ہم سب حضور اکرم صلی اللہ علیہ وسلم کی ولادت باسعادت کے موقع پر دور درشن سے آپ کے بارے میں ہم عرض کر رہے ہیں یہ دن بہت ہی امپورٹنٹ دن ہے جس میں سرکار دو عالم صلی اللہ علیہ وسلم اس دنیا میں تشریف فرما ہوئے. حضور اکرم صلی اللہ علیہ وسلم کے اس دنیا میں آنے سے پہلے ہی حضور اکرم صلی اللہ علیہ وسلم اپنی والدہ کے پیٹ میں 2 ماہ کے تھے کہ ان کے والد محترم کا انتقال ہو جاتا ہے. جب ان کا انتقال ہو گیا ان کا نام حضرت عبداللہ رضی اللہ تعالیٰ عنہ ہے. تو فرشتے اللہ تعالیٰ سے کہنے لگے اے معبود تیرا یہ نبی یتیم ہو گیا. اللہ تعالیٰ نے فرمایا کہ تم اس سے گھبرانا نہیں ڈرنا نہیں, میں اس کا والی اور نگہبان ہوں. گویا اللہ رب العزت نے اپنے حبیب کے لیے ایک نیا جو ہے اللہ تعالیٰ جو ہے اپنے نبی کے پیدائش کے موقع پر فرشتوں سے کہنے لگا کہ تم گھبرانا نہیں بلکہ اس کے برتھ ڈے کے اوپر خوشیاں منانا چاہیے. لہذا مشرق کے پرندے مغرب کے پرندوں کو گڈ نیوز دینے لگے اور پھر قریش یعنی مکے کے جو ٹرائبس تھے وہاں کے جانور بھی ایک دوسرے سے خطاب کر کے کہنے لگے کہ اس دنیا میں محمد صلی اللہ علیہ وسلم تشریف لا رہے ہیں. تو گویا اللہ ہی کی طرف سے آپ کا یہ انتظام ہو رہا تھا. جب اس دنیا میں تشریف لائے تو آپ کی والدہ محترمہ بی بی آمنہ رضی اللہ تعالیٰ عنہ نے کہا کہ میں نے دیکھا کہ مشرق میں مغرب میں اور خانہ کعبہ کی سطح پر ایک ایک فلیگ کھڑے کیے گئے ہیں. گویا اللہ تعالیٰ کی طرف سے فرشتوں کو یہ حکم دیا گیا کہ حضور کے اس دنیا میں آنے پر ویلکم کیا جائے. اور پھر آپ جانتے ہیں کہ حضور کے آنے سے پہلے جس کو پری اسلامک پیریڈ کہا جاتا ہے لوگ بہت ہی وحشی تھے, زندہ لڑکیوں کو قبر میں دفن کر دیتے تھے, کتنے افسوس کی بات تھی. لیکن آج بھی ہم دیکھتے ہیں کہ بعض لوگ اسکین کرنے کے بعد دیکھتے ہیں کہ یہ لڑکی پیدا ہو رہی ہے تو اس کا ابارشن کرا دیتے ہیں. تو یہ ماڈرن ٹیکنیک ہو گئی. اس زمانے میں قبر میں گڑھا کھود کر اس بچی کو زندہ دفن کیا جاتا تھا, لیکن اللہ کے رسول نے آ کر
اس عادت خبیحہ کو ختم کرا دیا اور الحمدللہ عورت کا مقام بھی انہوں نے بہت درجہ بتایا. فرمایا کہ عورت کے قدموں کے نیچے یعنی ماں کے قدموں کے نیچے جنت پیراڈائز ہوتی ہے اور باپ جو ہے وہ جنت کا دروازہ ہوتا ہے. اس طریقے سے حضور صلی اللہ علیہ وسلم نے دنیا میں آ کر امن و امان اور شانتی ہی کو فروغ دیا. اللہ تعالیٰ قرآن میں فرماتا ہے وما ارسلناک الا رحمۃ للعالمین, اے نبی ہم نے آپ کو نہیں بھیجا لیکن تمام عالموں کے لیے رحمت بنا کر بھیجا. قرآن شریف میں جو مقدس کتاب ہے اسلام کی, اس میں اللہ تعالیٰ فرماتا ہے کہ الحمدللہ رب العالمین, اللہ تعالیٰ تمام عالموں کا رب ہے اور محمد مصطفیٰ صلی اللہ علیہ وسلم تمام عالموں کے لیے رحمت بن کر آئے ہیں. تو اس لیے حضور کے اخلاق بھی بہترین اخلاق تھے, اس کا بھی قرآن میں ذکر کیا گیا وَإِنَّكَ لَعَلَىٰ خُلُقٍ عَظِيمٍ, آپ بہت بڑے اخلاق پر ہیں, آپ کے بہترین کیریکٹر ہیں. تو آپ کا سلوک بچوں کے ساتھ, بوڑھوں کے ساتھ, عورتوں کے ساتھ, نوجوانوں کے ساتھ کتنا بہترین تھا, وہ آپ کی سیرت سے, آپ کی بایوگرافی سے ہم کو بخوبی معلوم ہوتا ہے. آپ بچوں سے محبت کرتے تھے, جب کوئی نیا فروٹس آتا تو پہلے بچوں کو ڈسٹریبیوٹ کرتے, اس کے بعد پھر دوسرے لوگوں کو دیتے تھے. اس طریقے سے کوئی غریب آ جاتا تو اس کو بھی خوب نواز دیتے, اور پھر آپ کی خدمت میں کوئی بھی آ کر ایک دوسرے کی شکایت نہیں کرتا تھا, کیونکہ اس کو غیبت کہا جاتا ہے. ایک مسلمان دوسرے مسلمان کے بیک بائٹنگ نہیں کرنا چاہیے, اور اسی طریقے سے ہر مسلمان کو سچ بولنا چاہیے. خود حضور اکرم صلی اللہ علیہ وسلم نے ہمیشہ سچ کہا, اس لیے سعودی اس وقت کی جو ہے اس کو حجاز کہا جاتا تھا اور اب جو ہے سعودی عربیہ. تو وہاں پر ہم دیکھتے ہیں کہ آپ نے بچپن سے لے کر کبھی بھی انہوں نے جھوٹ اور فالس نہیں کہا, ہمیشہ سچ بات کو کہا, اور یہی سچ بات ان کے دین اسلام پھیلنے کی سب سے بڑی دلیل ہے. آپ جب یتیم بچوں کو دیکھتے تو ان کے سر پر ہاتھ پھیرتے, بیواؤں کی مدد کرتے, اور پھر جو چھوٹے بچے ہیں ان کے ساتھ بھی بہت اچھا سلوک ہوتا تھا. آپ کا جو اسلام پھیلا وہ کسی بیٹل کی وجہ سے نہیں, بیٹل جو لڑی گئی اس دور میں تو وہ افینسیو نے ڈیفینس کے لیے, اپنے دفاع کے لیے, اپنے بچاؤ کے لیے. پھر اس میں بھی کنڈیشن دیتے تھے کہ کوئی بوڑھے کو نہیں مارنا چاہیے, کوئی بچے کو نہیں مارنا چاہیے, عورتوں کو نہیں قتل کرنا چاہیے, حتیٰ کہ درختوں تک کو بھی نہیں کاٹنا چاہیے. یہ تھی اس زمانے کی تاریخ. اور آج ہم دیکھتے ہیں کہ طرح طرح کے لوگ نکل گئے ہیں اور بلا وجہ انوسنٹس پیپل کو ایک بام کے ذریعے اڑا دیتے ہیں. یہ اسلام کا طریقہ نہیں ہے, اسلام یہ چیز نہیں سکھاتا. اسلام ہر ایک کے ساتھ مل کر رہنے کے لیے کہتا ہے, حتیٰ کہ اپنا پڑوسی اگر مسلمان نہیں ہے تو اس کے ساتھ بھی ہم کو اچھا سلوک کرنے کا حکم دیا گیا ہے. چاہے وہ بازو کا رہنے والا پڑوسی مسلمان ہو یا غیر قوم کا ہے, اس کے ساتھ بھی اچھا رہنا چاہیے. تو حضور فرماتے ہیں کہ جب تم اپنے گھر میں کھانا کھاؤ تو یہ دیکھو کہ بازو نیبر کا آدمی بھی کھانا کھایا ہے یا نہیں کھایا ہے. اگر وہ نہیں کھایا ہے تو قیامت کے دن تم سے سوال کیا جائے گا, اس لیے وہ بازو رہنے والے کا خیال کریں. اگر بیمار ہیں تو ان کی تیمارداری کریں, چاہے وہ کوئی ہو. تو یہ اسلام کے کیریکٹرز ہیں, حضور صلی اللہ علیہ وسلم نے پریکٹیکل طور سے بتا دیا. آج لوگ باتیں کرتے ہیں لیکن پریکٹس نہیں کرتے, لیکن حضور اکرم صلی اللہ علیہ وسلم ہمیشہ جو بات کرتے تھے اس بات پر نہ صرف خود عمل کرتے بلکہ اپنے صحابہ کرام کو بھی اس پر عمل کرنے کی دعوت دیتے تھے. تو حضور اکرم صلی اللہ علیہ وسلم نے ہمارے لیے درس دیا ہے, ہمارے لیے ایک سبق دیا ہے, ایک لیسن ہے کہ ہم سب کے ساتھ امن و امان اور شانتی کے ساتھ رہیں, تبھی ایک دوسرے کے ساتھ محبت ہوگی. اور حضور فرمایا کرو مہربانی تم اہل زمین پر, خدا مہربان ہوگا عرش بریں پر. اس کا مطلب یہ کہ ہم
ہر ایک کے ساتھ اچھا سلوک کریں، گڈ بیہیویئر کریں، اللہ بھی ہم سے خوش ہوگا۔ آخری میں میں دعا کرتا ہوں کہ اس عید میلاد النبی صلی اللہ علیہ وسلم کے موقع پر اللہ تعالیٰ نہ صرف تمل ناڈو میں، نہ صرف بھارت میں، بلکہ سارے عالم میں امن و امان اور شانتی کا پیغام سب کو مل جائے۔ وآخر دعوانا ان الحمد للہ رب العالمین۔ السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ۔ الحمد للہ رب العالمین والعاقبۃ للمتقین والصلاۃ والسلام علی سید الانبیاء والمرسلین وعلی آلہ وصحبہ اجمعین۔ அன்பார்ந்த புதிகை தொலைக்காட்சி நேயர்களே, நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நிலவட்டுமாக. இறைவனின் திருத்தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் பிறந்த தினம் உலகம் முழுக்க வாழுகின்ற மக்கள் அனைவராலும் கடைபிடிக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் அவர்கள் கிபி 570 இந்த உலகத்தில் பிறந்தார்கள். 632 தம்முடைய 63 வயதில் இந்த உலகத்தை விட்டும் அவர்கள் மறைந்தார்கள். தம்முடைய 40 வயதில் அவர்கள் இறை தூதராக இறைவனால் அறிவிக்கப்பட்டார்கள். ஒரு தனிநபராக சமுதாயத்தின் ஓர் அங்கமாக அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை 40 ஓர் இறை தூதராக அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு 23 ஆக மொத்தம் 63 இந்த உலகத்தில் நபிகள் நாயகம் அவர்கள் வாழ்ந்து மறைந்து விட்டார்கள். பிறப்பும் இறப்பும் அற்றவன் இறைவன் ஒருவனே. மனிதர்கள் அனைவரும் பிறக்க வேண்டியவர்கள், இறக்க வேண்டியவர்கள் என்பதை நிலைநாட்டுவதாக இந்த மீலாது நபி தினம் இருக்கிறது. ஏனென்றால் நபிகள் நாயகம் அவர்கள் இறைவன் அல்ல, இறைவனுடைய திருத்தூதர். தம்மை மக்களெல்லாம் இறைவனுக்கு இணையாக எப்போதெல்லாம் நினைக்க தொடங்கினார்களோ அந்த நேரத்திலெல்லாம் நபிகள் நாயகம் அவர்கள் உடனடியாக குறுக்கிட்டு, நான் இறைவன் அல்ல, உங்களை போன்ற ஒரு மனிதன், ஓர் இறை தூதர் என்கிற தத்துவத்தை அடிக்கடி அந்த மக்களுக்கு நினைவூட்டி கொண்டே இருந்தார்கள். ஒரு முறை பாருங்கள், வரலாற்றில் ஒரு செய்தி, நபிகள் நாயகம் அவர்களை சந்திப்பதற்காக ஒரு மனிதர் அவருடைய ஊருக்கு மதீனாவுக்கு வந்திருந்தார். அவரை பற்றி நபி தோழர்களெல்லாம் பேசிக்கொண்டார்கள், இவர் ஒரு சிறந்த பேச்சாளர், நாவன்மை மிக்கவர், எழுந்து நின்று பேச ஆரம்பித்தால் மக்களெல்லாம் அமர்ந்து கேட்பார்கள், அப்படிப்பட்ட சொல் திறமையும் நாவன்மையும் மிக்கவர் இவர் என்றவரை பற்றி சொன்னார்கள். அப்படியென்றால் நீங்கள் சற்று நேரம் மக்களுக்கு உரையாற்றலாமே என்று நபிகள் நாயகம் அவர்கள் அவரை கேட்டுக்கொண்டார்கள். அவர் உடனே எழுந்தார். எழுந்து இறைவனையும் இறைவனுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் அவர்களையும் புகழும் நோக்கில் சில வார்த்தைகளை சொன்னார். அவர் சொன்ன வார்த்தைகள் என்னவென்றால், யார் இறைவனுக்கும் அவனுடைய திருத்தூதருக்கும் கட்டுப்பட்டாரோ அவர் நேர்வழி பெற்று விட்டார், யார் அவ்விருவருக்கும் மாறு செய்தாரோ அவர் தனக்குத்தானே தீங்கிழைத்து கொண்டார், அவர் தவறான வழிக்கு போய் சேர்ந்து விட்டார் என்று தன்னுடைய உரையை அவர் தொடங்கினார். இந்த வார்த்தைகளை சொல்லி முன்னால் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்த மக்களெல்லாம் அவருடைய சொற்களில் இருக்கக்கூடிய தத்துவத்தை விளங்கி மிக அருமையாக பேசுகிறார் என்று எண்ணிக்கொண்டிருந்த நேரத்தில் நபிகள் நாயகம் அவர்கள் குறுக்கிட்டார்கள். குறுக்கிட்டு சொன்னார்கள், அன்பரே தோழரே, நீங்கள் ஒரு மோசமான உபதேசத்தை மக்களுக்கு சொல்லிவிட்டீர்கள் என்றார்கள். அந்த உரையை நிகழ்த்தி கொண்டிருந்த மனிதர் ஆச்சரியப்பட்டார். அவருக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் இருந்தது. நாம் என்ன தவறாக சொல்லிவிட்டோம்? யார் இறைவனுக்கும் அவனுடைய திருத்தூதருக்கும் கட்டுப்பட்டாரோ அவர் நேர்வழி பெற்று விட்டார். சரியாகத்தான் சொல்லியிருக்கிறோம். யார் அவ்விருவருக்கும் மாறு செய்தாரோ அவர் தனக்குத்தானே தீங்கிழைத்து கொண்டார், தவறான பாதைக்கு போய்விட்டார். சரியாகத்தானே சொல்லியிருக்கிறோம். இப்போது என்ன நபிகள் நாயகம் அவர்கள் நீங்கள் ஒரு மோசமான உபதேசத்தை செய்துவிட்டீர்கள் என்று சொல்கிறார்களே என்று பதறிப்போய் கேட்டார் எல்லாம் வல்ல இறைவனின் திருத்தூதரே, நான் செய்த பிழை என்ன? என்னுடைய சொல்லில் என்ன பிழையை நீங்கள் கண்டீர்கள் என்று கேட்டார். நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், என்ன சொன்னீர்?
யார் இறைவனுக்கும் அவனுடைய திருத்துதருக்கும் கட்டுப்பட்டாரோ அவர் நேர்வழி பெற்றுவிட்டார் என்று சொன்னீர். சரியான வார்த்தை, ஒன்றும் பிழையில்லை. அடுத்த வார்த்தை என்ன சொன்னீர்? யார் அவ்விருவருக்கும் மாறு செய்தாரோ அவர் தனக்குத்தானே தீங்கிழைத்துக் கொண்டார், தவறான வழிக்கு போய் சேர்ந்து விட்டார் என்று சொன்னீர் அல்லவா, அதில் தான் பிழை உள்ளது என்றார்கள். அவர் மறுபடியும் கேட்டார், இதில் என்ன பிழை இருக்கிறது? உங்களுக்கும் இறைவனுடைய திருத்துதரான உங்களுக்கும் இறைவனுக்கும் மாறு செய்தவர் தவறான வழிக்குத்தானே செல்கிறார் என்று கேட்டார். அப்போது நபிகள் நாயகமர்கள் சொன்னார்கள், நீ முதல் வார்த்தையில் இறைவனுக்கும் அவனுடைய திருத்தூதருக்கும் கட்டுப்பட்டவர் நேர்வழி பெற்றார் என்று என்னையும் இறைவனையும் தனித்தனி வார்த்தைகளால் சொன்னீர். அடுத்த வாக்கியத்தில் யார் அவ்விருவருக்கும் என்று என்னையும் இறைவனையும் ஒரே வார்த்தையில் சேர்த்து சொன்னீர். அந்த இருவருக்கும் அவ்விருவருக்கும் மாறு செய்தவர் என்று சொன்னீர். நீர் வார்த்தையில் கூட என்னையும் இறைவனையும் ஒரே வார்த்தையால் சொல்லக்கூடாது. மாறாக நீர் என்ன சொல்லியிருக்க வேண்டும் என்றால், யார் இறைவனுக்கும் அவனுடைய திருத்துதருக்கும் மாறு செய்தாரோ அவர் தவறான வழிக்கு போய் சேர்ந்து விட்டார் என்று என்னையும் இறைவனையும் தனித்தனியாக பிரித்துத்தான் சொல்ல வேண்டும். வார்த்தையில் கூட இறைவனுக்கு இணையாக என்னை கொண்டு போய் சேர்ப்பதை நான் விரும்பவில்லை என்று நபிகள் நாயகமர்கள் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு நிமிடம் எண்ணி பாருங்கள், எவ்வளவு கவனமாக இருந்தார்கள். தன்னை இறைவனாக்கும் முயற்சியை முளையிலேயே கிள்ளி எறிந்தார் நபிகள் நாயகம் அவர்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த மதீனா நகரத்தில் சூரிய கிரகணம் ஏற்பட்டது. அதற்கு முதல் நாள் நபிகள் நாயகத்தினுடைய மகன் இப்ராஹிம் என்பவர், அவர் பாலகராக இருக்கும் நேரத்தில், 2 வயது கூட பூர்த்தியாகாத அந்த குழந்தை கை குழந்தையாக இருந்தபோது நபிகள் நாயகத்துடைய மகன் இப்ராஹிம் அவருடைய பெயர் இறந்து போய்விட்டார். மகன் இறந்த மறுநாள் சூரியன் கிரகணம் பிடித்தது. அப்போது நபிகள் நாயகத்தினுடைய தோழர்கள் எல்லாம் பேசிக்கொண்டார்கள், நேற்று நபிகள் நாயகத்தினுடைய மகன் இறந்ததற்காக இன்று சூரியனே துக்கம் கடைபிடிக்கின்றது, அதனால்தான் அது தன் ஒளியை குறைத்து கொண்டது என்று சொன்னார்கள். இது நபிகள் நாயகமருடைய காதுகளிலே விழுந்தது. உடனே பள்ளிவாசலில் இருந்த மேடையிலே ஏறினார்கள். ஏறி சொன்னார்கள், தோழர்களே, உங்களில் சிலர் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், என்னுடைய மகன் நேற்று இறந்ததற்காக இன்றைக்கு சூரியன் கிரகணம் பிடித்து தன் துக்கத்தை வெளிக்காட்டி கொண்டிருக்கிறது என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். உண்மை அதுவல்ல, உண்மை அது கிடையாது. இன்ன ஷம்ஸ வல் கமர ஆயத்தான் மின் ஆயாத்தில்லா லா யன்ஹஸிஃபான் லி மௌத்தி அஹதின் வலா லி ஹயாத்தி. சூரியனும் சந்திரனும் இறைவனுடைய சான்றுகள், இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை நிரூபிக்கக்கூடிய சான்றுகளாக சூரியனும் சந்திரனும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது யாருடைய மரணத்துக்காகவோ யாருடைய ஜனனத்துக்காகவோ கிரகணம் பிடிப்பதில்லை என்று சொன்னார்கள். ஒரு நிமிடம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும், மக்களை அறியாமையில் வைத்து அதன் மேல் ஆசனம் போட்டு அமர்ந்து தன்னை தலைவனாக நிரூபிக்கொள்ளக்கூடிய தலைவர்கள் வாழுகிற காலத்தில் நபிகள் நாயகமர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், யாருடைய மரணத்துக்காகவும் யாருடைய ஜனனத்துக்காகவும் இயற்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்கள் கொண்டு போய் சேர்க்காதீர்கள் என்று சொன்னார். அது வேறு, இது வேறு. வானலோகத்தில் ஏற்படுகிற மாற்றத்துக்கு பூமியில் எந்த தொடர்பும் இல்லை என்று தன்னுடைய குடும்பத்தை பிணைத்து ஒரு அதிசய சக்தியாக தன்னை காட்டக்கூடிய அந்த முயற்சியை நபிகள் நாயகமர்கள் நபித்தோழர்களிடமிருந்து அகற்றினார்கள். இப்படியெல்லாம் மக்களால் உயர்ந்த இடத்தில் வைத்து பாராட்டப்பட்ட நபிகள் நாயகம் அவர்கள் அனைவருக்கும் நீதி செலுத்த வேண்டும் என்று நினைத்தார்கள். தன் மீது மக்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பையும் நேசத்தையும் பயன்படுத்தி நீதி பிறழ்ந்து எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், நாம் ஒரு மன்னர், நாம் ஒரு அதிபர் என்கிற ஒரு வாழ்க்கையை நபிகள் நாயகர்கள் வாழ முற்படவில்லை. அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்த நேரத்தில் அவர்களுடைய சொத்து எவ்வளவு தெரியுமா? அவர்கள் திங்கக்கிழமை இந்த உலகத்தை விட்டு மறைந்தார்கள். பிறந்ததும் திங்கக்கிழமை, இறந்ததும் திங்கக்கிழமை. பிறந்ததும் ரபீல் அவ்வல் பிறை 12, இறந்ததும் ரபீல் அவ்வல் பிறை 12. ஒரே நாள் திங்கக்கிழமையிலே பிறந்து திங்கக்கிழமையில் அவர்கள் இந்த மண்ணுலகத்தை விட்டு மறைந்தார்கள். சனிக்கிழமை அவர்கள் மயக்கமும் தெளிவும் மயக்கமும் தெளிவுமாக வியாதியில் அவதிப்பட்டு கிடந்த நேரத்தில் திடீரென்று மயக்கத்தில் இருந்து வெளித்தெழுந்தார்கள். தம்முடைய மனைவி அன்னை ஆயிஷா அவர்களை அழைத்தார்கள். ஆயிஷா, என்னுடைய இல்லத்தில் இதோ ஒரு குறிப்பிட்ட இடத்தை காட்டி அந்த இடத்தில் 8 பொற்காசுகளை நான் வைத்திருந்தேன் குடும்ப செலவுகளுக்காக, அதை எடுத்து கொண்டு வா என்றார்கள்.
அவருடைய மனைவி கொண்டு வந்து கையிலே கொடுத்தார்கள். அந்த காசுகளை உள்ளங்கையில் வைத்து உருட்டி உருட்டி பார்த்தார்கள். இந்த 8 பொற்காசுகளும் என் இல்லத்தில் சேமிப்பாக இருக்கும் நிலையில் நான் இறந்து இறைவனை சென்று சந்தித்தால் இறைவன் என்னை பற்றி என்ன நினைப்பான் என்று கேட்டார்கள். கேட்டுவிட்டு ஏழைகளுக்கெல்லாம் பகிர்ந்தளித்துவிடு என்று சொன்னார்கள். இந்த உலகத்தை விட்டு மறைந்தபோது அவர்களுக்கு இருந்த சொத்து ஒரே ஒரு கோவேறு கழுதை, அவர்கள் பயணம் செய்வதற்காக வைத்திருந்த ஒரு கோவேறு கழுதை. அரபுலகத்தினுடைய அசைக்க முடியாத ஒரு சக்கர சக்கரவர்த்தியாக திகழ்ந்த நபிகள் நாயகத்தினுடைய இறுதி காலம் இப்படித்தான் இருந்தது. அவருடைய போர் கவசம் ஒன்று ஒரு யூத சமுதாயத்தைச் சார்ந்த ஒரு வியாபாரியிடத்தில் 30 மரக்கால் கோதுமைக்காக அடமானம் வைக்கப்பட்டிருந்தது. நபிகள் நாயகம் அடமானம் வைத்து 30 மரக்கால் கோதுமையை பெற்றிருந்தார்கள். கோதுமையை திரும்பி கொடுத்து அந்த போர்க்கவசத்தை மீட்காமலேயே இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டார்கள். அவ்வளவு வறிய அவ்வளவு ஏழ்மையான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார் நபிகள் நாயகம் அவர்கள். அரபுலகத்தினுடைய சாம்ராஜ்ய அதிபதியாக இருந்த நேரத்திலும் கூட எளிய வாழ்க்கையே போதும் என்றார். இறைவன் கேட்டான் வளமான வாழ்க்கையை தரட்டுமா என்று. வேண்டாம் இறைவா, நான் ஒரு நாள் பசித்திருக்க வேண்டும், மறுநாள் உணவு உண்ண வேண்டும். பசித்திருக்கும் போது இரவா எனக்கு உணவுதா என்று நான் இடத்தில் மன்றாட வேண்டும். நான் சாப்பிட்ட நாளில் எனக்கு உணவு தந்த இறைவனுக்கே நன்றி என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு போதும் என்றார். எனவே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நீதி நெறியுடன் வாழ்ந்து நேர்மையான அரசை உலகத்துக்கு தந்த நபிகள் நாயகம் அவர்கள் பிறந்த இந்த நன்னாளில் அவர்களைப் போன்று ஒரு நீதியான நேர்மையான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற உறுதியை நாம் மேற்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டுமாக. மிலாது நபி சிறப்பு நிகழ்ச்சியில வந்து ஒரு அருமையான மெசேஜ் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு கார்த்திகை தீபமும் கூட இது வந்து ஒரு பெரிய உற்சவமா வந்து திருவண்ணாமலையில கொண்டாடுறது பழக்கம். இந்த கிரிவலம்ல பங்கெடுத்துக்கவும் மகாதீப தரிசனம் பார்க்கறதுக்காகவும் தமிழ்நாட்டிலேருந்து மட்டும் இல்லை உலகத்துலேருந்து நிறைய பேர் இன்றைக்கி வருவாங்க. அதுவும் இன்றைக்கி ரொம்பவே விசேஷமான நாள், மகாதீபம் தரிசனம் நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு நாள். நம்ம வீட்டில் கூட சாயந்தரம் சின்ன சின்ன அகல் விளக்கு ஏற்றி வைக்கிற பழக்கம் உண்டு. ஸோ இன்றைக்கி கார்த்திகை தீபத்துக்காக உங்களுக்கு வந்து பஞ்சபூத ஸ்தலத்தில் இருக்கிற அக்னிஸ்தலமான திருவண்ணாமலையில் இருக்கிற அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலுடைய தரிசனம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆலய தரிசனம் உங்களுக்காக. ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி சிவவும் நம சிவாய சிவ சிவ ஹரனே சோணாச்சலனே அண்ணா. திருவாரூரில் பிறந்தால் முக்திவும் நம காசியில் பிறந்தால் முக்தி, ஆனால் நினைத்தாலே முக்தி தரும் திரு அண்ணாமலையை இன்று நாம் தரிசிக்கவிருக்கின்றோம். கார்த்திகை மாதம் தீப ஒளியோடு நாம் தீப திருநாளை கொண்டாடிய இந்த தருணத்தில் திரு அண்ணாமலையை நினைத்தாலே முக்தி என்பதோடு அதை கண்ணார நாம் பொதிகை தொலைக்காட்சியில் காணவும் இருக்கின்றோம். கைலாயத்தில் லிங்கம் இருப்பதால் அங்கு சிறப்பு, ஆனால் இங்கேயோ லிங்கமே மலையாக இருக்கும் சிறப்புத்தலம். அது மட்டுமல்ல, அழகாக எழுந்தருளியிருக்கும் ராஜகோபுரம், இதோ கோடி கும்ப தரிசனம் கும்ப தரிசனம் கோடி புண்ணியம் என வானம் நோக்கி இருக்கும் கம்பீர கோபுரங்கள். 9 கோபுரங்கள், 7 பிரகாரங்கள், 24 ஏக்கர் சுமாராக இருக்கும் நிலப்பரப்பு, உலகத்திலேயே 2வது உயரமான கோபுரமாக திருவண்ணாமலை கோபுரத்தை சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தேவார பாடல் பெற்ற 274 தலங்களுள் 233வது தலத்தை கண்ணார தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். நம சிவாய தவமே செய்யும் தபோவனத்தில் ஜோதிலிங்கனே போற்றி. அண்ணாமலைக்கு அரோகரா எனச் சொல்லுவோம். பஞ்சபூதத் தலங்களுள் அக்னி தலத்தை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். நாமும் இந்த கோயிலுக்குள் பிரவேசிப்பதாகவே மனதால் பூசலார் நாயனாராக கற்பனை செய்து கொள்வோம். இங்கு இருக்கும் மரம் தல விருட்சம் மகிழ மரம், தீர்த்தம்
சிவகங்கை தீர்த்தம் நடுநாட்டு தலத்தில் 22வது தலம். 64 சிவமூர்த்தங்களில் லிங்கோத்பவர் என்ற மூர்த்தம் வெகு சிறப்பானது என்பதில் ஐயமில்லை. எல்லா தலங்களும் சிவபெருமானை வலம் வரும் பொழுது லிங்கோத்பவர் திருமேனியை கண்டு தரிசித்திருக்கின்றோம். அந்த லிங்கோத்பவர் திருமேனி என்பது திரு அண்ணாமலையிலிருந்து கிடைத்த ஒரு பொக்கிஷம். ஆம், அண்ணாமலை ஆதியும் மந்தமும் இல்லாருட்பெரும் சோதியையாம் பாட என்பதாக ஆதியும் மந்தமுமாக சோதி பிழம்பாக நின்ற சிவபெருமானை பிரம்மனும் நாராயணனும் அன்ன வடிவமும் பன்றி வடிவமும் எடுத்து அடிமுடி காண வந்தார்கள். வந்து கொண்டே இருந்தார்கள், ஆனால் அவர்களால் காண முடியவில்லை. இந்த ஒரு ஐதீகம் எதனை பறைச்சாற்றுகிறது என்றால், கல்வி அறிவு என்ற செருக்காலும் எனக்கு நிறைய செல்வம் இருக்கிறது என்ற செருக்காலும் இறைவனை நம்மால் காண முடியாது என்ற ஒரு உண்மையையே இந்த ஐதீகம் உலகத்திற்கு பறைசாற்றுகிறது. முழுமுதற் கடவுளை தரிசிக்கவிருக்கின்றோம். தீர்த்தத்தின் பெயர் போலவே இங்கிருக்கும் விநாயகரின் பெயர் சிவகங்கை விநாயகர். இவரை வணங்கி நம் வாழ்வில் உள்ள இன்னல்கள் அனைத்தையும் நீக்குமாறு வேண்டி அடுத்து கம்பத்து இளையனார் சன்னதியை தரிசிக்கவிருக்கின்றோம். முருகப்பெருமான் இங்கே கம்பத்து இளையனாராக காட்சி தருகிறார். எப்பேற்பட்ட திருத்தலம் இது! அருணகிரியாருக்கு அருள் கிடைத்த திருத்தலம். திருப்புகழ் என்பது உலகத்திற்கு வந்தது என்றால் இங்கிருக்கும் கம்பத்து இளையனாரின் அருளால்தான். கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் என பல புகழ்பெற்ற அருள்மிக்க பாடல்கள் கிடைத்த தலம். இதோ 1000 கால் மண்டபத்தை தரிசித்து அடுத்தது பெரிய நந்தியை தரிசிக்கவிருக்கின்றோம். சூரியன் சந்திரன் அஷ்டவசுக்கள் தொழுதிடும் நாதா போற்றி சிவ ஓம் நம சிவாய சுந்தரி உண்ணாமுலையுடன் திகழும் அண்ணாமலையே போற்றி அறவும் நம சிவாய. பெரிய நந்தியே மணிவாசக பெருமானாராக உலகத்திற்கு நமக்காக அவதாரம் செய்தார் என்ற ஒரு கூற்றும் உண்டு. இங்கேதான் பெரிய நந்தி மணிவாசகராக பிறவியெடுத்து கிரிவலத்தில் மார்கழி மாதம் திருவெம்பாவை என்ற பாடலை நமக்காக கொடுத்திருக்கின்றாராம். இதோ நந்தியை நாம் கண்குளிர தரிசிக்கின்றோம். திருப்பாவை என்பது நம்மை எழுப்புவதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இறைவனை மட்டுமல்ல நம்மையும் அஞ்ஞானத்திலிருந்து எழுப்புவதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதோ கால பைரவரை தரிசிக்கின்றோம். இவரை வழிபட்டால் பகை என்பதே நம் வாழ்வில் இருக்காது. அடுத்து பிரம்ம தீர்த்தத்தை தரிசிக்கின்றோம். இத்தலத்தில் பல தீர்த்தங்கள் உண்டு. அதில் பிரம்ம தீர்த்தம், சிம்ம தீர்த்தம் என பல வகையான மூலிகை காற்றோடு இருக்கும் பல புண்ணிய தீர்த்தங்களையும் நாம் தரிசிக்கும் வாய்ப்பு இங்கு உண்டு. அடுத்து கிளிகோபுரத்தை தரிசிக்கவிருக்கின்றோம். மன்னனுக்காக பாரிஜாத மலரை கிளிவடிவம் எடுத்து அதை எடுத்து வரச் சென்ற அருணகிரியாரின் உடல் இல்லாமல் இருக்க அதை பற்றி சிறிதளவும் கவலைப்படாமல் கந்தர் அனுபூதியை கோபுரத்தின் மீதிருந்து பாடி முக்தி பெற்ற அருளாளர் அருணகிரியார். பெரிய நந்தியை பார்த்தோம், இப்பொழுது சிறிய நந்தியை தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். நந்தியை தொடர்ந்து மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரியது என்ற அண்ணாமலையாரை அருணாச்சலேஸ்வரரை தரிசிக்கவிருக்கின்றோம். இந்த தலத்தில் அம்பிகை தவமிருந்து இறைவனிடத்தில் தனக்காக இடப்பக்கத்தை வாங்கி அர்த்தநாரீஸ்வரராக அவள் வரம் பெற்ற தலமாம் இத்தலம். இத்தலத்தில் அம்பிகையினுடைய பெயர் உண்ணாமுலையம்மன் அபித குஜாம்பாள். அப்படியென்றால் என்ன?
அவளுடைய முலை எச்சில் படாதது. கந்தனுக்கும் திருஞான சம்பந்தருக்கும் ரத்தின கிண்ணத்தாலும் பொன் கிண்ணத்தாலும் கொடுத்தாள் என்பது நம்முடைய புராண். உண்ணாமுலை உமையாளொடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ இதோ கொடிமரமும் பலிப்பீடத்தையும் தரிசிக்கின்றோம். மண்ணார்ந்தன அருவித்திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினைவழுவா வண்ணம் அருமே என திருஞான சம்பந்தர் தன்னுடைய பாடலில் அண்ணாமலையை வணங்கினால் நம்முடைய பழமையான வினைகள் யாவும் தீர்ந்துவிடும் என அழகாக பதிவு செய்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, சக்திகளின் 51 பீடத்தில் இதுவும் ஒரு சக்தி பீடம், அருணை பீடம் என்று வழங்கப்படுகிறது. இதோ நாம் அண்ணாமலையாரை கண்குளிர தரிசிக்கின்றோம். உண்ணாமலை உடனாய அண்ணாமலையை வணங்கினால் வினைகள் யாவும் தீருமே. நம்பிய நெஞ்சில் நலமே அடிக்கும் நாகாபரணா போற்றி பரவும் நம சிவாய. இதோ வீதி உலாவில் வந்து கொண்டிருக்கும் பஞ்சமூர்த்திகளை தரிசிக்கின்றோம். விநாயகரை தொடர்ந்து வேலுண்டு வினையில்லை என வள்ளி தேவசேனா சமேத இளையனாரை தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். இங்கு திருஞான சம்பந்தரோடு அப்பர் சுவாமிகளும் தன்னுடைய பாடல்களில் அண்ணாமலையாரை தொழுதிருக்கின்றார். அது மட்டுமல்ல, எத்தனையோ சித்தர்கள் இன்றும் அங்கே வாழ்ந்து கொண்டிருப்பதாக நாம் நம்புகிறோம். சிலருக்கு அவர்களுடைய காட்சியும் கிடைத்திருக்கின்றது. அப்பேற்பட்ட புண்ணிய தலத்தை நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? நேர்களே, நம் அனைவருக்கும் முக்தி வேறு பிறவி இல்லை என்ற ஒரு நம்பிக்கையில் எள்ளளவும் ஐயமில்லை. இதோ அழகாக சிரித்து கொண்டிருக்கும் கருணை முகத்தோடு இருக்கும் உண்ணாமலை அம்மனை தரிசித்து, இதோ நிறைவாக சண்டேச நாயனாரை தரிசிக்கின்றோம். வடிவாய் எழுந்த முக்கண் அரசே போற்றி சிவவும் நம சிவாய. இதோ அண்ணாமலையார் என நினைத்தாலே கிரிவலம் என்பது நம் அனைவர் மனதிலும் உதிக்கும். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி திருநாளில் எத்தனை கோடி பக்தர்கள் கிரிவலம் வருகிறார்கள். இந்த அண்ணாமலை ஒவ்வொரு யுகத்தில் ஒவ்வொரு மலையாக திகழ்ந்தது என்று நம்முடைய புராணங்கள் கூறுகின்றது. கிருத யுகத்தில் அக்னி மலையாகவும், திரேதா யுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவாபர யுகத்தில் தாமிர மலையாகவும், கலியுகத்தில் கல்மலையாகவும் காட்சி தருகிறது. அது மட்டுமின்றி அஷ்டலிங்கங்களையும் இதோ கிரிவலத்தில் நாம் தரிசிக்கவிருக்கின்றோம். இந்திரலிங்கம் தொடங்கி இதோ அக்னி லிங்கத்தை நாம் வணங்கிக் கொண்டிருக்கிறோம். தாமரை குளத்திற்கு அருகே இருக்கும் அக்னி லிங்கத்தை தொடர்ந்து நீக்கி மிருத்திலிங்கத்தை தரிசிக்கின்றோம். சனி தீர்த்தம் அருகே உள்ளது, இவரை வணங்கி நாசிக்கின்றோம். சனி தீர்த்தம் அருகே உள்ளது, இவரை வணங்கினால் குழந்தை பேறு கிடைக்குமா? தொடர்ந்து வருணலிங்கம், வருணனால் நிறுவப்பட்ட லிங்கம், இவரை வணங்கி சனி கிரகத்தினால் இருக்கும் எல்லாவித தோஷங்களும் நீக்க பெற்று, அது மட்டுமல்ல மழை வேண்டினால் நம் உலகிற்கு நல்ல மழையும் பொழியுமாம். தொடர்ந்து வாயுலிங்கம், இவரை வணங்கி செல்வ செழிப்போடு வாழ்ந்து அடுத்தது குபேரலிங்கத்தை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். குபேரலிங்கம் பேருக்கு ஏற்றாற்போல இவரை வணங்கினால் நாமும் குபேர சம்பத்தோடு வாழலாம். நிறைவாக
ஈசான்ய லிங்கம் வடமேற்கு திசையில் உள்ளது. இவரை வணங்கினால் புதன் தோஷங்கள் நீங்கி புதனின் அருள் பெற்று அமைதியோடு மனநிறைவோடு வாழ்வோம் என்பது நம்பிக்கை. இதோ பரணி தீபத்தை தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஐந்து பூதங்களை ஐந்து தீபங்களாக ஏற்றி அம்பிகையும் ஐயனையும் இணைத்து அர்த்தநாரியாக காட்சியளிக்க போகும் ஒரு ஐதீகமே பரணி தீபம். அண்ணாமலை மலையின் உயரம் 2688 அடி. கிரிவலத்தின் தொலைவு 14 கிலோமீட்டர். இங்கே 20-க்கும் மேற்பட்ட ஆசிரமங்கள் உண்டு. 26-க்கும் மேற்பட்ட சித்த புருஷர்கள் ஜீவசமாதியும் முக்தியும் அடைந்த பேறு பெற்ற தலம். பரணி தீபத்தை தொடர்ந்து இதோ கார்த்திகை தீபத்தை தரிசிக்கவே இருக்கின்றோம். அண்ணாமலைக்கு அரோகரா என உண்ணாமலையோடு அண்ணாமலையாரின் ஆடல் அந்த கண்கொள்ளா காட்சியை தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து இதோ அர்த்தநாரீஸ்வரராக இறைவனும் இறைவியும் நமக்கு காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அர்த்தநாரீஸ்வரர் ஸ்வரூபமே நமக்கு கார்த்திகை தீபமாக நாம் கண்குளிர காணுகின்றோம். உண்ணாமுலை உடனாய அண்ணாமலையாரை ஜோதி பிழம்பாக தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். அண்ணாமலைக்கு அரோகரா பூவார் மலர் கொண்டு அடியார் தோழுவார் புகழ்வார் வானோர்கள். இந்த ஸ்தல புராணம் தெரியாதவங்களுக்கு வந்து நான் சொல்றேன், அதாவது பிரம்மாக்கும் விஷ்ணுக்கும் ஒரு சண்டை வரும்போது, அதாவது யார் வசதவங்க அப்படின்னு சண்டை வரும்போது சிவன் கிட்ட தீர்ப்புக்கு போனாங்களாம். அப்போ அவர் சொன்னாங்களா, இந்த மாதிரி நான் நிற்கிறேன், யார் என்னுடைய தலையோ பாதமோ பார்க்குறீங்களோ அவங்க தான் வந்து வசந்தவங்க அப்படின்ட்டு. அப்போ அது சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பெரிய ஜோதியாக காட்சி அளிக்கும் போது இவங்க வந்து என்ன பண்ணுறதுனே தெரியலையாம். ஸோ பிரம்மா என்ன பண்ணாரா, அவருடைய அண்ணன் மேலே பறந்து போய் அவருடைய தலையை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணார். அதே மாதிரி விஷ்ணு வந்து ஒரு வராகமாக மாறி ஒரு பூமிக்குள்ளே தோண்டி போய் அவருடைய பாதத்தை பார்க்க முயற்சி பண்ணாரு. ரெண்டு பேராலையுமே ஒன்றுத்தையுமே பார்க்க முடியாத போது அவங்க வந்து உணர்ந்தாங்க, அதாவது இந்த உலகத்தில் வந்து உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க அப்படிங்கிறது கிடையாது, எல்லாருமே சமம் தான் அப்படிங்கிறது உணர்ந்தாங்க. அதுதான் நம்மளும் இன்னைக்கு வந்து கற்றுக்க வேண்டிய ஒரு கருத்து. இன்னும் ஒரு காலை தென்றல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க